அத்தியாயம் 7. வழக்கறிஞராக. புதுமுக வகுப்புக்கு பிறகு நான் பல்கலைக்கழக தேர்வு எதிலும் தோல்வி அடைந்ததில்லை. சட்டக்கல்லூரி மாணவர்கள் அரியர்ஸ் வைத்து தேர்வு எழுதுவது மிகவும் சகஜம். எனக்கு எந்த பாடத்திலும் அரியர் ஏற்பட்டதில்லை. 3 ஆண்டு முடிந்துவிட்டது. தேர்வும் பெற்றுவிட்டேன். இனி என்ன செய்வது? சமூக சேவையில் ஈடுபடும் நோக்கத்துடன் தான் ஆன்மீகத்துள் நுழைந்தேன். எனது இயல்புகளை சீரமைக்க வேண்டும் என்பதுதான் ஆன்மீகத்துக்குள் நுழைந்ததன் நோக்கம். சட்டப்படிப்பு முடியும் வரை படிப்புக்கும் ஆன்மீகத்துக்கும் முதலிடம் வழங்க வேண்டும் என்பது எனது திட்டம். அந்த திட்டமும் முழுமையாக நிறைவேறிவிட்டது. ஆன்மீகத்துக்குள் நுழையும் போது நான் ஞானியாக வேண்டும் என்ற எண்ணமோ எதிர்பார்ப்போ கிடையாது. இந்த ஆன்மீகத்துக்குள் நுழையும் போது ஞானமடைதல் என்ற வார்த்தையே எனக்கு தெரியாது. ஆனால் எனது இயல்புகளை மாற்றியமைக்கும் வல்லமை இந்த ஆன்மீகத்துக்கு இருக்கலாம் என்ற எண்ணம் மட்டும் இருந்தது. அதனால் படிப்பு முடியும் வரை ஆன்மீகத்தை இணைத்துக் கொள்வோம் என்று ஆன்மீகத்தையும் என்னோடு இணைத்துக் கொண்டேன். ஏனென்றால் ஆன்மீகம் என்றால் என்ன என்பதே எனக்கு தெரியாது. ஆனால் ஆன்மீகத்துக்குள் நுழைந்த பிறகு ஆன்மீகம் என்பது ஒரு ஆழம் காண முடியாத கடலாக தெரிந்தது. சட்டக்கல்லூரியை முடிக்கும் போதும் சமுதாய சேவை பற்றிய தெளிவான கருத்து எனக்கு ஏற்படவில்லை. காந்திய சிந்தனையாளரான சென்னை காந்தி அமைதி நிலையத்தை நடத்தி வந்த திருமலை என்பவரை சட்டப்படிப்பு முடிந்த பின்பு தனியே சந்தித்து ஆலோசனை கேட்டேன். அவராலும் சரியான தனிப்பட்ட ஆலோசனை எனக்கு வழங்க முடியவில்லை. என்னுடைய பொருளாதார நிலையை உயர்த்தி கொள்வதற்குத்தான் நான் முக்கியத்துவம் வழங்க வேண்டும் என்றும், பொருளாதாரத்தில் நான் எந்த அளவுக்கு மேம்படுகிறேனோ அந்த அளவுக்கு நான் பிறருக்கு உதவி செய்ய முடியும் என்று கூறினார். அதை வைத்து என்னால் எந்த முடிவுக்கும் வர முடியவில்லை. ஏனெனில் சமுதாய சேவைக்கு அவர் நேரடியாக எந்த வழியையும் காட்டவில்லை. பொருளாதாரத்தில் மேம்பாடு அடைவது என்று நான் இதுவரை எந்த இலக்கையும் வைத்திருக்கவில்லை. பொருளாதாரத்தில் மேம்பட வேண்டுமானால் வருவாய் ஈட்டும் ஏதாவது தொழில்களில் ஈடுபட வேண்டும். அதற்காகவும் நான் சட்டப்படிப்பு படித்திருக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் ஆன்மீகம் ஒன்றுதான் நடைமுறை செயல்பாட்டில் இருந்து வந்தது. எந்த வினாடியிலும் எனக்கு ஞான நிலை ஏற்பட்டுவிடும் என நான் எதிர்பார்த்து கொண்டிருந்தேன். நான் ஞானம் பெற்றுவிட்டால் இந்த உலகமே என்னை சுற்றி கூடிவிடும் என எதிர்பார்த்தேன். ராமகிருஷ்ண பரமஹம்சர் இப்படி கூறுவார், ஒரு மலர் மலர்ந்து விட்டால் அது எந்த தேனீக்களுக்கும் அழைப்பு கொடுத்து அழைக்க தேவையில்லை. தேனீக்கள் எல்லாம் தாமாகவே ஓடி வந்துவிடும். இப்படி ஒருவர் ஞானமடைந்து விட்டால் பக்தர்கள் அனைவரும் தாமாக அவரை சுற்றி கூடிவிடுவார்கள். ஆகவே ஞானமடைந்தால் மட்டும் போதும். அதை வைத்து நாம் எதனை வேண்டுமானாலும் சாதித்து கொள்ள முடியும். அத்தகைய ஞானம் எந்த வினாடியிலும் எனக்கு ஏற்பட்டு விடலாம் என நான் அதற்காக காத்திருக்க முடிவு செய்தேன். எனது மொத்த வாழ்க்கையுமே ஞானத்தை நோக்கி காத்திருந்தது. சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞராக செயல்பட வேண்டுமானால் நமது சான்றிதழ்களின் நகல்களை சென்னை பார் கவுன்சிலுக்கு அனுப்ப வேண்டும். நமது சான்றிதழ்களை சரிபார்த்து நம்மை நேரில் அழைப்பார்கள். உயர்நீதிமன்ற நீதிபதி மற்றும் பார் கவுன்சில் தலைவர் முன்னிலையில் நம்மை ஒரு வழக்கறிஞர் அறிமுகம் செய்திடுவார். அந்த சபையில் நம்மை உறுப்பினராக சேர்த்து கொள்வார்கள். பார் கவுன்சிலில் பதிவு செய்வதை நான் வேண்டுமென்றே தவிர்த்து வந்தேன். ஏனெனில் வழக்கறிஞராக தொழில் செய்வதற்காக நான் படித்திருக்கவில்லை. அப்படி படித்திருந்தால் எனது விண்ணப்பம்தான் முதல் விண்ணப்பமாக இருந்திருக்கும். நான் படிப்பை முடித்த சில மாதங்களில் எனது மூத்த தங்கைக்கு திருமணம் நடந்தது. நாங்கள் பெண் வீட்டார் என்பதால் எங்களுக்கு தான் அதிக செலவு. எனது தந்தை தனது சேமிப்பையும் மீறி செலவு செய்ய வேண்டியதாகி விட்டது. இதனால் சிறிய அளவில் கடன் பெற வேண்டிய சூழ்நிலையும் உருவாகிவிட்டது. நான் பார் கவுன்சிலில் பதிவு செய்ய வேண்டுமானால் கோட் பேண்ட் தைப்பது, பூட்ஸ் வாங்குவது மற்றும் செலவுகளுக்காக எப்படியும் குறைந்தபட்சம் அந்த கால நிலவரப்படி 2000 ரூபாய் தேவைப்பட்டது. எனது வீட்டு சூழ்நிலையில் எனக்காக 2000 ஒதுக்குவது சாத்தியமில்லாமல் இருந்தது. அதை நான் எனக்கு சாதகமாக பயன்படுத்தி பார் கவுன்சிலில் என்னை வழக்கறிஞராக பதிவு செய்வதை தள்ளி போட்டு வந்தேன். 1976 மே மாதத்தில் மகன் பிறந்தான். ஆனாலும் எனக்கு ஞானம் பிறக்கவில்லை.
எந்த நேரத்திலும் ஞானம் ஏற்பட்டுவிடும் என்ற எதிர்பார்ப்பே என்னிடம் ஒரு தொடர்கதையாக இருந்தது. ஒரு நாள் மாலை வாக்கிங் சாலை வழியாக செல்ல நேர்ந்தது. விழிப்புணர்வு தியானத்துடன் வாக்கிங் செல்லும் போது நான் காண்பவை அனைத்தும் ஒன்றாகிவிட்டது. சாலையில் பஸ் ஒன்று எதிராக வந்தது. என்னையும் பஸ்ஸையும் ரோட்டையும் பிரித்து பார்க்க முடியவில்லை. எல்லாமே ஒன்றாக தெரிந்தது. நான் பஸ்ஸுக்காக ஒதுங்க வேண்டுமா அல்லது பஸ் எனக்காக ஒதுங்க வேண்டுமா என்ற குழப்பம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அப்படியே சாலையில் நடந்து செல்வது ஆபத்து எனவும் எனது அறிவு கூறியது. அதனால் என்னை நானே கூட்டிச் சென்று சாலையோரத்தில் நின்றுவிட்டேன். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தியானத்தின் அளவை குறைத்து கொண்டு வீடு திரும்பினேன். குழந்தை தாய்ப்பாலை சரியாக சாப்பிடவில்லை. அதனால் கடையில்தான் குழந்தைக்கான பால் மாவு வாங்க வேண்டியது இருந்தது. தந்தையிடம் சேமிப்பு பணம் எதுவும் கிடையாது. எனக்கும் வருவாய் கிடையாது. மனைவியும் வேலை பார்க்கவில்லை. தந்தை ஆசிரியர் வேலை பார்த்து வந்தார். அவருடைய மாத சம்பளத்தில் தான் மொத்த குடும்பமும் வாழ்ந்தது. பால் மாவு வாங்க பணம் எதனையும் தந்தையாலும் தர முடியவில்லை. எனது மனைவியின் தங்க வளையலை வங்கியில் அடமானம் வைத்து தந்தை கடன் பெற்று வந்தார். அதை வைத்து 2 மாதங்களை ஓட்டினோம். மீண்டும் பால் மாவுக்கு பணம் தேவைப்படும் போது மீண்டும் வளையலை அடமானம் வைத்து கடன் பெற்றோம். எனது செலவுக்கான பணத்தை எனது தந்தையிடம் எதிர்பார்க்க முடியாது என்ற சூழ்நிலையில் நான் வழக்கறிஞராக தொழில் செய்வது என்று முடிவுக்கு வந்தேன். தோட்டத்து விவசாயம் சம்பந்தமாக உறவினர் ஒருவர் 2000 ரூபாய் தர வேண்டியிருந்தது. அதனை பெற்றுக்கொண்டு 1977 என்னை சென்னை பார் கவுன்சிலில் பதிவு செய்து கொண்டேன். வழக்கறிஞராக எங்கே தொழில் செய்வது? வழக்கறிஞர் வேலையை நிரந்தரமாக செய்யும் முடிவு இல்லை. ஞானம் அடையும் வரை கை செலவுக்கு பணம் தேவை. ஞானம் பெற்றுவிட்டால் அதுவே அனைத்தையும் பார்த்து கொள்ளும். இப்படி நான் எண்ணி வந்ததால் சென்னையிலோ அல்லது பக்கத்திலுள்ள பெரிய நகரமான திருநெல்வேலியிலோ வேலை செய்ய விரும்பவில்லை. உடன் படித்த குணசேகரன் திருநெல்வேலியிலும் ரத்தினதுரை சென்னையிலும் வழக்கறிஞர்களாக இருந்தார்கள். நான் அருகிலுள்ள திருச்செந்தூரையே எனது தொழிலுக்காக தேர்வு செய்தேன். எனது தந்தையின் நண்பரும் எனக்கு பெயரிட்டவரும் எனது மனைவியின் சகோதரி கணவருமான வித்யாசாகர ஆதித்தன் திருச்செந்தூரில்தான் வழக்கறிஞராக இருந்தார். என்னுடன் சட்டக்கல்லூரியில் படித்த சந்திரசேகரன் என்பவரும் திருச்செந்தூரில் வழக்கறிஞராக இருந்தார். வழக்கறிஞராக பார் கவுன்சிலில் பதிவு பெற்றவுடன் முதல் வேலையாக திருச்செந்தூர் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக ஆஜரானேன். எனக்கு தேவையான வழிகாட்டல்களை வித்யாசாகர் ஆதித்தன் வழங்கினார். திருச்செந்தூரில் மிகச் சிறிய நீதிமன்றமான குற்றவியல் 2வது வகுப்பு நடுவர் நீதிமன்றம் மட்டுமே இருந்தது. அதன் நீதிபதி ஜுடிஷியஸ் மாஜிஸ்ட்ரேட் என அழைக்கப்பட்டார். கிரிமினல் வழக்குகள் மட்டுமே அங்கு விசாரிக்கப்பட்டன. சிவில் வழக்குகளுக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் தள்ளி இருக்கும் ஸ்ரீவைகுண்டம் என்னும் ஊருக்கு தான் செல்ல வேண்டும். கிரிமினல் குற்றவாளிகளுக்காக எப்படி வழக்கை நடத்துவது என்ற எண்ணம் பொதுவாக இருந்து வந்தாலும் நடைமுறை நிலவரம் குறித்து நேரடியாக எனக்கு எதுவும் தெரிந்திருக்கவில்லை. நான் நீதிமன்றத்தில் நுழையும் காலத்தில் ஆறுமுக பாண்டியன் என்று ஒருவர் மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்தார். கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வதில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். அது மிகச்சிறிய நீதிமன்றமாதலால் அங்கு மொத்தமே 4 வழக்கறிஞர்கள் தான் தொழில் செய்து வந்தார்கள். நான் இணைந்து கொண்டதால் மொத்தம் 5 பேரானோம். எனது உறவினர் வித்யாசாகர் ஆதித்தனுக்கு உதவியாகவும் நானாக சுயமாகவும் வழக்குகளை பார்த்து வந்தேன். நான் நுழைந்த காலத்தில் மதுவிலக்கு சட்டம் அமலில் இருந்தது. அதனால் மது அருந்திய குற்றத்துக்காக பலர் அபராதம் கட்ட வருவார்கள். அவர்கள் வழக்கறிஞர் மூலமாக அபராதம் செலுத்தினால் அபராத தொகை குறைவாக இருக்கும். அதனால் ஆஜராகும் வழக்கறிஞர்களுக்கும் சிறிது பணம் கிடைக்கும். எனது சீனியராக இருந்த வித்யாசாகர் ஆதித்தன் பெரும்பாலும் ஒத்துக்கொண்டு அபராதம் செலுத்தும் வழக்குகளில் ஆஜராவதில்லை. சாட்சிகளை விசாரித்து வழக்கை நடத்தும் வழக்குக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பார். தினமும் எனக்கு சிறுக சிறுக வருவாய் கிடைத்தது. சில வழக்குகளை நடத்துவதற்காக அவர் என்னிடம் ஒப்படைத்தார். மதுவிலக்கு வழக்குகளில் சாட்சிகள் அனைவரும் போலீஸ் அதிகாரிகளாகத்தான் இருப்பார்கள்.
அவர்களை எப்படி விசாரிப்பது என எனக்கு பயமாகத்தான் இருந்தது. கேஸ் கட்டுகளை படித்து குறிப்புகளை எடுத்துக்கொண்டேன். என்ன கேள்விகளை கேட்பது என்பதை மற்ற வழக்கறிஞர் கேட்கும் கேள்விகளை பார்த்து நானும் குறித்து கொண்டேன். விசாரணைக்கு நாங்கள் காத்திருப்போம். போலீஸ் தரப்பில் இன்று சாட்சி வரவில்லை என்று கூறிவிடுவார்கள். அப்பாடா என்று எனக்கு நிம்மதியாக இருக்கும். ஒரு நாள் நான் ஆஜரான வழக்கில் சாட்சி வந்திருக்கிறது என்று போலீஸ் தரப்பில் கூறிவிட்டார்கள். எனக்கு ஒரே நடுக்கம். கேட்க வேண்டிய கேள்விகளை எல்லாம் குறித்து வைத்திருந்தேன். ஆனாலும் விசாரணை செய்ய நடுக்கமாக இருந்தது. ஜேகேயின் விழிப்புணர்வு பயிற்சியை உதவிக்கு கூப்பிட்டாலும் அது கை கொடுக்கவில்லை. சாட்சியாக விசாரிக்கப்பட வேண்டியவர் ஒரு தலைமை காவலர். அவர் சாட்சி கூண்டில் ஏறி சாட்சியம் அளிக்க ஆரம்பித்தார். அரசு வழக்கறிஞர் அவருக்காக ஆஜராகி முதல் நிலை சாட்சியத்தை பதிவு செய்தார். இனி நான் அவரை குறுக்கு விசாரணை செய்ய வேண்டும். அருகில் இருந்த சீனியர் எனக்கு ஊக்கம் கொடுத்து கொண்டிருந்தார். நான் குறுக்கு விசாரணை செய்வதற்காக எழுந்து சாட்சி கூண்டின் அருகில் நின்றேன். நீதிமன்ற மேடையில் அமர்ந்திருந்த மாஜிஸ்ட்ரேட் என்னை பார்த்து சற்று பொறுத்திருக்கும்படி கையை காட்டினார். எனது சீனியரை பக்கத்தில் வருமாறு அழைத்தார். இன்று உங்கள் ஜூனியர் முதல் முதலாக வழக்கை நடத்தப் போகிறார். இன்று அஷ்டமி, நல்ல நாள் கிடையாது. இன்னும் ஒரு நாளில் நடத்தச் சொல்லுங்கள் என்று கூறினார். நல்ல வேளை, என்னை மாஜிஸ்ட்ரேட் காப்பாற்றிவிட்டார். அதற்குள் எனக்கு உயிர் போய்விட்டு வந்துவிட்டது. நான் நிம்மதி பெரும் மூச்சுடன் எனது இருக்கைக்கு திரும்பிவிட்டேன். எனது சீனியர் அந்த சாட்சியை அனாயாசமாக குறுக்கு விசாரணை செய்து முடித்தார். பின்வரும் நாட்களில் சாட்சியை விசாரணை செய்வதை கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கொண்டேன். ஒருமுறை போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஒருவர் என்னிடம் வந்து, கொஞ்சம் பார்த்து கேளுங்க சார், நீங்கள் கேள்வி கேட்டால் குடலெல்லாம் கலங்கி போய்விடுகிறது என்று வேண்டுகோள் விடுத்தார். பிற்காலத்தில் சில வழக்கறிஞர்கள் சிக்கலான வழக்குகளை என்னிடம் ஒப்படைத்து நடத்த சொல்வதுண்டு. நீதிமன்றத்தில் மதிய உணவுக்கு பின் குறைவான வேலைகளே இருக்கும். ஆரம்ப காலமானதால் நான் பெரும்பாலும் மதிய உணவுக்கு பிறகும் நீதிமன்றத்தில்தான் இருப்பேன். முதல் ஒரு மாத காலம் மதிய உணவை வித்யாசாகர ஆதித்தன் வீட்டிலேயே சாப்பிட்டு வந்தேன். அதன் பிறகு காயாமொழியிலிருந்து உணவை எடுத்து வர ஊழியர் ஒருவரை ஏற்பாடு செய்திருந்தேன். அவர் சில நாள் சரியாக எடுத்து வருவார், சில நாள் எடுத்து வராமல் இருந்து விடுவார். எனக்கும் சிறுக சிறுக வருவாய் வந்து கொண்டிருந்தது. சிக்கனமாக செலவு செய்து திருச்செந்தூரிலேயே தங்கிவிடலாம் என முடிவு செய்தோம். திருச்செந்தூர் நாடார் தெருவில் 75 ரூபாய் வாடகையில் வீடொன்று கிடைத்தது. அதில் குடியிருந்தோம். எங்களுக்கு அடுத்த வீட்டில் எனது கல்லூரி பேராசிரியரான மா ப குருசாமி குடியிருந்தார். அவர் வேறு வீட்டுக்கு மாறி போனார். நாங்கள் அவர் இருந்த வீட்டுக்கு மாறி போய்விட்டோம். அந்த வீட்டு வாடகை மாதம் ₹100. திருச்செந்தூரில் குடியிருக்கும் காரணத்தால் மாலை ஓய்வு கிடைத்தது. மாலையில் திருச்செந்தூர் கோயில் கடற்கரையில் வாக்கிங் செல்வதும் கடற்கரையில் அமர்ந்து காற்று வாங்குவதும் வாடிக்கையாக இருந்தது. கடற்கரை காற்று ஒத்துக்கொள்ளாமல் சில நேரம் சளி பிடித்து கொண்டது. என்னுடன் பள்ளியில் படித்தவரும் வித்யாசாகர ஆதித்தனின் உறவினருமான திருஞான சம்பந்தம் என்பவர் வித்யாசாகர ஆதித்தன் வீட்டில் தங்கியிருந்தார். அவர் ஒரு பிராணாயாம பயிற்சியை கற்றுக் கொடுத்தார். பிராணாயாம பயிற்சியில் ஆபத்துகள் பல உண்டு என கேள்விப்பட்டிருந்ததால் அதை கற்றுக்கொள்ள தயங்கினேன். நமது மூச்சினை எப்படி இழுத்து விட வேண்டும் என்பதை செய்து காட்டினார். நான் ஏற்கனவே சென்னையில் படிக்கும் போது சளி தொந்தரவு ஏற்பட்டு ஒருமுறை சிகிச்சை எடுத்துக்கொண்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் இரவு படுத்து தூங்கும் போதெல்லாம் இருமல் ஏற்படும். மூச்சை உள்ளிழுக்கும் போதெல்லாம் அது இருமலை தூண்டிவிடும். அதனால் நான் நேராக சுவாசிக்காமல் மூக்கின் அடிப்பாகத்திலிருந்து சுவாசிப்பேன். அப்படி சுவாசித்தால் மட்டுமே இருமல் ஏற்படாது. அப்படி சுவாசித்தவாறே தூங்கிவிடுவேன். அன்று சம்பந்தம் செய்து காட்டிய சுவாச பயிற்சியின் நான் கண்டுபிடித்த சுவாசத்தை போலவே இருந்தது. அதனால் அந்த பயிற்சியை கற்றுக்கொண்டேன். அதனை கற்றுக்கொண்டு செயல்படுத்தி பார்த்தேன். நல்ல பலன் கிடைத்தது. சளி தொந்தரவு முழுமையாக போய்விட்டது. நான் திருச்செந்தூருக்கு வந்துவிட்ட பிறகு சிற்றம்பலம், விஜயசிங், நடராஜன் ஆகியோரிடம் உள்ள தொடர்பு குறைந்துவிட்டது.
பிரம்மச்சரிய விரதம் மேற்கொண்ட விஜயசிங், நடராஜன் ஆகியோர் திருமணம் செய்து கொண்டார்கள். நடராஜனுக்கு அரசு சர்வேயர் வேலை கிடைத்தது. ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட எவரும் என் தொடர்பில் இல்லை. கடற்கரை வாக்கிங் மற்றும் கடற்கரையில் அமர்ந்திருப்பதுதான் எனது தியானமாக அமைந்திருந்தது. எனக்கு தெரிந்த வரையில் எனது முயற்சிகளை ஒழுங்காகத்தான் செய்து வந்தேன். அதில் குறை எதுவும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. ஆனால் ஏன் எனக்கு ஞானம் கிடைக்கவில்லை என்பது மட்டும் எனக்கு புரியவில்லை. வேறு ஏதாவது செய்ய வேண்டுமா என்பதும் புரியவில்லை. கடற்கரை மணலில் நான் உட்கார்ந்திருக்கும் இடத்தை ஒட்டி ஜடாமுடியுடன் வெள்ளை உடை அணிந்த சுவாமியார் ஒருவரும் தனியாக வந்து அமர்வதுண்டு. அத்தருணத்தில் அவர் என்னை விடவும் 20 வயது அதிகமுள்ளவர். நல்ல தோற்ற பொலிவும் அவரிடம் இருந்தது. அவருக்கு தெரிந்த பலர் அவரிடம் வந்து அவரை நமஸ்கரித்து செல்வார்கள். சில நாட்கள் அமைதியாக அவரை கவனித்திருந்து விட்டு ஒரு நாள் அவரிடம் சென்று அவரை நமஸ்கரித்து விட்டு அவரிடம் ஆலோசனை கேட்டேன். கடலூர் சுவாமி என்று அவரை அழைப்பார்கள். அவர் முருகனுக்குரிய தியான மந்திரங்கள் சிலவற்றை கற்றுக் கொடுத்தார். எனக்கு அதில் அவ்வளவு ஆர்வம் இல்லை. இருந்தாலும் அவர் கற்றுக் கொடுத்த மரியாதைக்காக சில நாட்கள் பண்ணி பார்த்து அதை விட்டுவிட்டேன். கடற்கரையில் மட்டும் பல நாட்கள் அவருடன் சேர்ந்து உட்கார்ந்திருப்பேன். அவர் தோற்ற பொலிவுடன் இருப்பதால் பலர் அவரை பார்க்க வருவார்கள். வருபவர்களுடைய கேள்விகளுக்கெல்லாம் அவர் பதில் கொடுப்பார். அவருடைய பல பதில்கள் திருப்திகரமாக இருக்காது. அவருடைய பதில்கள் அவருடைய தெளிவின்மையைத்தான் காட்டின. ஆனாலும் கூட கடற்கரையில் நான் தனியாக உட்கார்ந்திருக்கும் போது எனக்கு கம்பெனி கொடுத்து வந்தார். ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்ட இளைஞர்கள் பலரும் அவரை பார்க்க வந்து செல்வர். அவர்களுள் ஒருவரான கார்த்திகேயன் என்ற இளைஞர் எனக்கு அறிமுகமானார். அவர் மூலம் அவரது நண்பர்களான திருநாவுக்கரசு, தேவபிரான், பரமசிவன் பிள்ளை, சுப்பிரமணியம் போன்றோர் அறிமுகமானார்கள். அவர்களுள் பரமசிவன் பிள்ளை மற்றும் சுப்பிரமணியம் ஆகியோர் மட்டும் என்னை விட வயதில் மூத்தவர்கள். பரமசிவன் பிள்ளையின் வழியாக திருநெல்வேலியில் இருக்கும் அவரது நண்பர்களான சங்கர சுப்பிரமணியன், சுவாமி ஐயா ஆகியோர் அறிமுகமானார்கள். அவர்கள் அனைவருமே அவரவர்கள் வழியில் ஆன்மீக ஈடுபாடு கொண்டவர்கள். காலப்போக்கில் கல்யாண்குமார், பெருமாள், ராம்பால், ராமலிங்கம், பிறைசூடி முருகன், சுப்பையா, அருணாச்சலம் ஆகியோர் சத்சங்க நண்பர்களாக இணைந்தனர். மாலை 6 மணி முதல் 8 மணி வரை தினமும் கடற்கரையில் நாழிக்கிணறு அருகிலுள்ள மணல் திட்டில் நாங்கள் கூடுவது வழக்கம். கணபதியா பிள்ளை என்பவர் ஓய்வு பெற்ற போலீஸ். அவர் காவி உடுத்து ஜடாமுடியுடன் இருப்பார். அவராக வந்து அவரும் எங்களுடன் இணைந்து கொண்டார். சுவாமி என்று அவரை கூப்பிடுவோம். அந்த போலீஸ் சுவாமியும் நானும் தவறாமல் தினமும் கடற்கரையில் ஆஜராகி விடுவோம். மற்றவர்கள் ஒருவர் மாற்றி ஒருவர் எங்கள் கூட்டத்தில் பங்கு பெறுவர். அவர்களில் எவருக்கும் ஜேகே பற்றி எதுவுமே தெரியாது. என்னிடம் கேட்டு ஓரளவு தெரிந்து கொண்டார்கள். ஒவ்வொருவரும் அவரவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்வார்கள். கருத்துக்களில் ஒருவருக்கொருவர் முரண்பாடுகளை கூட எழுப்புவர். பெரும்பாலும் எனது கருத்துக்களுடன் எவரும் முரண்பாடு காட்டுவதில்லை. எனது கருத்துக்களையே கேள்விகள் எழுப்பி புரிந்து கொள்வார்கள். நானும் எவருடைய கருத்துக்களிலும் குற்றம் கண்டுபிடிப்பதில்லை. எனது கருத்துக்கள் சில சமயங்களில் யாராவது ஒருவருடைய கருத்துக்கு முரண்பட்டதாக கூட அமைந்திருக்கலாம். அந்நிலையில் என்னை பொறுத்தவரையிலும் இது என்னுடைய கருத்து என்று எனது கருத்தை முன்வைப்பதுண்டு. அதனால் எனது கருத்துக்களால் எவரும் மனம் புண்படுவதில்லை. சில தருணங்களில் 2 நபர்கள் இருவேறு கருத்துக்களை கூறி தர்க்கம் செய்வதுண்டு. அந்நிலையில் இருவரும் எனது கருத்தை கோருவார்கள். நான் பெரும்பாலும் இருவரது கருத்துக்களும் அவரவர் பார்வையில் சரியானதே என்றுதான் கூறுவேன். உதாரணமாக, பரமசிவன் பிள்ளை என்பவர் ஒரு தமிழ் ஆர்வலர். அவர் பெரிய புராணம் என்னும் நூலின் மீது அளவற்ற ஈடுபாடு கொண்டவர். தினமும் காலையில் பெரிய புராணத்தை படித்து தாரை தாரையாக கண்ணீர் வடிப்பதே அவருடைய வாடிக்கை. அவர் பெரிய புராணத்தில் கூறப்பட்ட நாயன்மார்களுக்கு ஏற்பட்ட சம்பவங்கள் அனைத்தும் உண்மையிலேயே நிகழ்ந்த சம்பவங்கள் என்று கூறுவார். அவருடைய நண்பரான சங்கர சுப்பிரமணியம் என்பவர்
இது வெறும் கற்பனை கதை. எங்கேயாவது கடவுள் வந்து குழந்தையை கொலை செய்து கறி சமைக்க கூறுவாரா என்று வாதம் செய்வார். என்னுடைய கருத்தை கேட்பார்கள். பக்தர்களுடைய கண்ணோட்டத்தில் இதனை உண்மை சம்பவமாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த பக்தருக்கு சாதகமாக கூறுவேன். அறிவுபூர்வமாக அணுகினால் இந்த சம்பவங்கள் அனைத்தும் கற்பனையாகத்தான் இருக்க முடியும் என்று நான் அடுத்தவருக்கு சாதகமாகவும் கூறுவதுண்டு. சில நேரங்களில் இரண்டு நபர்கள் ஒரே கருத்தை இரண்டு விதமாக அணுகி விளக்கம் கொடுப்பார்கள். அதனால் அவர்களுக்குள் விவாதமும் கருத்து முரண்பாடும் ஏற்பட்டுவிடும். அந்நிலையில் நீங்கள் இருவருமே ஒரே கருத்தை தான் கூறுகிறீர்கள், ஆனால் விளக்கம்தான் வேறுபட்டது போல் தோன்றுகிறது. அடிப்படையில் உங்களுக்குள் வேறுபாடே இல்லை என்று கூறி அதனை அவர்களுக்கு புரிய வைப்பேன். அவர்களும் சமாதானமாகி விடுவார்கள். பெரும்பாலும் கடற்கரையில் நான் வாக்கிங் செல்வது தனிமையில்தான் செல்வேன். வாக்கிங் முடித்துவிட்டு கடற்கரை மணல் திட்டில் உட்கார்ந்திடும் போது ஒவ்வொருவராக இணைந்து கொள்வர். ஒவ்வொரு வருடமும் டிசம்பர் மாத கடைசி வாரத்திலும் தொடர்ந்து வரும் ஜனவரி மாதம் முதல் வாரத்திலும் ஜே.கே. சென்னை வருவார். அவருடைய நிகழ்ச்சி விவரங்களை சென்னை வசந்த விஹாரில் இயங்கும் கிருஷ்ணமூர்த்தி ஃபவுண்டேஷனை கேட்டு தகவல் பெற்றுக்கொள்வேன். அவர் இரண்டு அல்லது மூன்று ஞாயிற்றுக்கிழமைகளில் மாலையில் மட்டும் நான்கு அல்லது ஆறு சொற்பொழிவுகளை நிகழ்த்துவார். இடைப்பட்ட வார நாட்களில் காலையில் 7 மணி அளவில் வாரத்துக்கு 2 நாட்கள் மட்டும் கலந்துரையாடல் நிகழ்த்துவார். பெரும்பாலும் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமை புறப்பட்டு சனிக்கிழமை காலையில் சென்னை வந்தடைவேன். ஏதாவது ஒரு விடுதியில் தங்கிக் கொள்வேன். சனிக்கிழமை மாலையில் நடக்கும் அவரது சொற்பொழிவில் கலந்து கொள்வேன். பஸ்ஸை பிடித்து மந்தைவெளி பஸ் நிலையத்தில் இறங்கிக் கொள்வேன். அங்கிருந்து வசந்த விஹார் கட்டிடத்துக்கு எப்படி நடந்து செல்வது என்பது தெரியும். அப்படி வழக்கமாக நடந்து செல்வேன். வசந்த விஹாரை நெருங்கிய ஒரு பகுதியில் நான் செல்லும் போதெல்லாம் நடுத்தர வயதினர் சிலர் வாலிபால் விளையாடி கொண்டிருப்பர். ஒவ்வொரு முறை வரும்போதும் அப்படி விளையாடி கொண்டிருப்பவர்களை பார்ப்பேன். அவர்களை பார்க்கும்போது எனக்கு இப்படி எண்ணத் தோன்றும், எவ்வளவோ முயற்சி செய்து எங்கிருந்தோ பயணம் செய்து இங்கு வந்து கூட்டத்தில் கலந்து கொள்கிறோம், ஆனால் இங்கிருக்கும் இவர்கள் பக்கத்து காம்பவுண்டில் நடக்கும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆரம்ப காலங்களில் எனது வருவாய் மிகவும் குறைவாகவே இருந்தது. ஒவ்வொரு வருட கடைசியிலும் இப்படி ஜே.கே. கூட்டத்தில் கலந்து கொள்வேன். ஒரு நாள் மட்டும் ரூம் வாடகைக்கு எடுப்பேன். மறுநாள் அறையை காலி செய்துவிட்டு எனது பையையும் எடுத்துக்கொண்டு கூட்டத்தில் கலந்து கொள்வேன். கூட்டம் முடிந்ததும் கிடைக்கும் பஸ்ஸை பிடித்து ஊருக்கு வந்துவிடுவேன். இந்த செலவுக்காக எனக்கு அப்போது 300 ரூபாய் மட்டும் தேவைப்பட்டது. வருடம் முழுவதும் உழைத்து இந்த 300 ரூபாயை சேர்ப்பதுதான் என்னுடைய அக்கால இலக்காக இருந்தது. புதிது புதிதாக நூல்கள் வாங்குவதையெல்லாம் சிற்றம்பலம் பார்த்து கொள்வான். அதனால் புத்தகங்கள் வாங்குவதற்காக பணம் எதனையும் ஒதுக்க தேவையில்லை. 1985 வருடம் ஜே.கே. மறைந்திடும் வரை தவறாது அவரது கூட்டத்தில் கலந்து கொண்டிருந்தேன். அவருடைய கடைசி சொற்பொழிவும் சென்னையில்தான் நடந்தது. அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்பும் கிடைத்தது. வழக்கறிஞர் தொழிலில் விசேடமான கவனம் செலுத்த முடியாததால் வருவாய் சுமாராகத்தான் இருந்தது. சக வழக்கறிஞர்கள் பலரும் தங்கள் கட்சிக்காரர்களுடன் நண்பர்களைப் போல் பழகுவார்கள். அரசியல் கட்சிகளோடும் தொடர்பு வைத்திருப்பார்கள். ஆனால் அன்றைய மனநிலையில் அப்படி கட்சிக்காரர்கள் எவரையும் நண்பர்களாக ஏற்று பழக என்னால் முடியவில்லை. ஆன்மீகத்தில் ஈடுபாடு காட்டுபவர்களை மட்டும் தேடி பிடித்து நண்பர்களாக ஏற்றுக்கொள்ளும் மனநிலைதான் எனக்கு இருந்தது. அரசியல் எனக்கு அறவே பிடிக்கவில்லை. ஞானம் அடைவது ஒன்றே நோக்கமாக இருந்ததால் அதிக வருவாய் கிடைக்காதது எனக்கு ஒரு இழப்பாக தோன்றவில்லை. எனது குடும்பத்தோடு தொடர்புடைய ஒருவன் என்னை விடவும் வயதில் சிறியவன்தான். அவனும் சட்டக்கல்வி பயின்று திருநெல்வேலியில் வழக்கறிஞராக இருந்தான். அவன் என்னிடம் மிகுந்த மரியாதையுடனும் அன்புடனும் பழகுவான். அவன் அரசியலில் ஈடுபாடு கொண்டு தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்ற உறுப்பினராகவும் பிறகு மத்திய மந்திரியாகவும் ஆகிவிட்டான்.
ஏன் நீ அவனை போல் முன்னேறக்கூடாது என்று எனது தாயார் என்னிடம் கேட்பதுண்டு. என்ன பதில் கூறுவது? என்னுடைய விருப்பத்தை எனது தாயாரிடம் கூட புரிய வைக்க முடியவில்லை. அவருடைய மனநிலையில் அவர் எனது முன்னேற்றத்தை அவ்வாறுதான் எதிர்பார்த்தார். அவரை பொறுத்தவரையிலும் அவருடைய எதிர்பார்ப்பில் எத்தகைய தவறும் கிடையாது. என்னை பொறுத்தவரையிலும் எனது கனவு இன்றோ நாளையோ நிறைவேறிவிடும் என்றே காத்திருந்தேன். ஞானிக்கு இணையான பதவி ஏதேனும் உண்டா என்றுதான் எண்ணி வந்தேன். அந்த சந்தர்ப்பத்தில் நகைகளை அடமானம் வைத்து திருச்செந்தூரில் சொந்த வீடு வாங்குமாறும் எனது தாயார் ஆலோசனை வழங்கினார். அந்த காலகட்டத்தில் குறைந்த விலைக்கு நல்ல வீடுகளை வாங்க முடியும். எனது தாயார் பலமுறை வற்புறுத்தி கூறியும் நான் அதை காதிலேயே வாங்கிக் கொள்ளவில்லை. ஏனெனில் அந்த ஆலோசனைகள் எவையும் எனது கனவுகளுக்கு பொருந்தி வரவில்லை. எனது கனவுகள் அனைத்தும் ஞானமடைவதை நோக்கியே நீண்டு கொண்டிருந்தன. இன்றைக்கோ நாளைக்கோ நாம் ஞானமடைய போகிறோம், வீட்டை வாங்கி என்ன செய்ய போகிறோம், இப்படித்தான் எனது எண்ண ஓட்டம் இருந்தது. எனது தாயாருடைய வார்த்தைகளை நான் கேட்காததால் அவர் எனது மனைவியிடம் இந்த ஆலோசனையை மீண்டும் மீண்டும் கூற ஆரம்பித்தார். வீடு வாங்குவது பற்றிய கருத்து எதுவும் அவளுக்கு இல்லாததால் அவளும் அதனை பெரிதுபடுத்தவில்லை. அதனால் வாடகை வீட்டிலேயே வாழ்க்கை ஓடிக்கொண்டிருந்தது. மனைவியை பொறுத்தவரையில் நான் அவளுக்கு ஒரு துணி கூட வாங்கி கொடுக்கவில்லையே என்ற வருத்தம்தான் அவளுக்கு ஓடிக்கொண்டிருந்தது. இந்நிலையில் எனது இரண்டாவது தங்கையின் திருமணமும் நடைபெற்றது. என்னாலும் பொருளாதார ரீதியில் எனது தந்தைக்கு எந்த உதவியையும் வழங்க முடியவில்லை. அவர்தான் எப்படியோ சிரமப்பட்டு திருமணத்தை நடத்தி வைத்தார். எனது மனைவி மட்டும் தன்னுடைய வளையல்களை கொடுத்து உதவினாள். செலவுகளை ஈடுகட்டும் அளவுக்கு எனது வருவாய் போதுமானதாக இல்லை. என்ன செய்வது? மகன் பள்ளிக்கூடம் செல்லும் அளவுக்கு வந்துவிட்டதால் மனைவியும் வேலை தேடும் முயற்சியில் ஈடுபட்டாள். கல்லூரிகள் சிலவற்றில் முயன்றும் கிடைக்கவில்லை. பள்ளியில் வேலை பார்க்க அதற்கான கல்வி தகுதியை அமைத்து கொள்ள வேண்டும். அஞ்சல் வழி கல்வி மூலம் அவள் அந்த கல்வி தகுதியை பெற்றுக்கொண்டாள். பள்ளிகளில் ஆசிரியை வேலைக்கு முயன்றாள். வருவாய் அதிகம் ஈட்டக்கூடிய வழக்கறிஞராக செயல்பட முடியவில்லை. வேறு என்ன செய்வது? நீதிபதி வேலைக்கு செல்லலாம் என்று எனது சீனியராக இருந்த வித்யாசாகர ஆதித்தனும் எனது நண்பர்களும் கூறினார்கள். ஆனால் அது எனக்கு உடன்பாடாக இல்லை. நீதிபதி ஒருவர் எவ்வளவு வேலைகள் செய்து வருகிறார் என்று தினமும் பார்த்து கொண்டுதான் இருந்தேன். ஓய்வே இல்லாமல் அவர்கள் பணியாற்றி வருகிறார்கள். அதுவும் நான் பணியாற்றியது சிறிய நீதிமன்றமான மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம். காலை 10 மணியை ஒட்டி அவர் தனது தனி அறைக்கு வந்துவிடுவார். அவருக்காக ஃபைல்கள் பல காத்திருக்கும். ஏதாவது ஒன்றிரண்டை தான் அவரால் சரிபார்த்து கையெழுத்திட முடியும். பெரும்பாலும் அவர் தமது ஊழியர்களை நம்பிதான் அவர்கள் நீட்டும் இடத்திலெல்லாம் கையெழுத்திடுவார். 10:30 மணிக்கு அவர் நீதிமன்ற டயஸுக்கு மேடைக்கு வந்துவிடுவார். வழக்குகளை கூப்பிட்டு வாய்தா போடுவதும் சாட்சிகளை விசாரிப்பதுமாக மதியம் 1 மணி ஆகிவிடும். அதன் பிறகு 30 மணி நேரம் ஜாமீன் மனுக்களை விசாரிப்பார். மதியம் 1:30 to 2:30 வரைதான் அவருக்கு ஓய்வு. 2:30 ரிமாண்ட் கைதிகளை கவனிப்பார். சில வழக்குகளையும் விசாரிப்பார். வழக்கு நடந்தாலும் நடக்காவிட்டாலும் மாலை 5:30 வரை அவருக்கு வேலை இருந்து கொண்டே இருக்கும். பணி முடிந்து வீட்டிற்கு சென்றாலும் தீர்ப்புகள் எழுத வேண்டிய வழக்கு கட்டுகள் அவருடன் அவர் வீட்டுக்கு சென்றுவிடும். இந்த வேலை நமக்கு தேவையா? தேவையில்லை என்று முடிவு செய்தேன். வேலை செய்வதற்கு பயந்து அதனை புறக்கணிக்கவில்லை. எனது ஆன்மீக பயிற்சி முயற்சிகளுக்காக எனக்கு ஓய்வு தேவைப்பட்டது. வழக்கறிஞராக வந்ததே கூட வேறு வழி இல்லாமல்தான். இந்நிலையில் ஓய்வு ஒழிவில்லாத நீதிபதியின் வேலையை கற்பனை செய்து கூட பார்க்க முடியவில்லை. அந்த சூழ்நிலையில் என்னை கவர்ந்தது APP என்னும் அரசு வழக்கறிஞர் வேலைதான். சொல்லப்போனால் அவருக்கு வேலையே கிடையாது. அவருடைய வேலையையும் சேர்த்து நீதிபதியே பார்த்து கொள்வார். ஊதியத்தை பொறுத்தவரையிலும் நீதிபதிக்கு இணையான ஊதியம் வழங்குவார். அதனால் அந்த வேலைக்கு மட்டும் விண்ணப்பித்தேன். அந்த காலகட்டங்களில் அரசு வழக்கறிஞர் நீதிபதி ஆகியோருக்கு எழுத்து தேர்வு எதுவும் கிடையாது. நேரடியான நேர்முக தேர்வு மட்டுமே உண்டு.
ஏபிபி ஆவதற்கான விண்ணப்பித்த என்னையும் மற்றவர்களையும் திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியரும் திருநெல்வேலி முதன்மை குற்றவியல் நீதிபதியும் நேர்முக தேர்வுக்கு அழைத்திருந்தார்கள். திருநெல்வேலியில் பணிபுரிந்த வழக்கறிஞர்கள் தேர்வு நடத்திய இருவருக்கும் அறிமுகமானவர்களாக இருந்தார்கள். அதனால் பெரும்பாலும் அவர்கள் திருநெல்வேலி வழக்கறிஞர்களையே தேர்வு செய்தார்கள். அவர்கள் என்னை தேர்வு செய்யவில்லை. வருவாய் ஈட்ட வேறு ஏதாவது தொழில் செய்யலாமா என்ற எண்ணமும் ஏற்பட்டது. அந்த சந்தர்ப்பத்தில் விஜயசிங்கும் இது போன்ற ஓர் எண்ணத்துடன் என்னிடம் வந்தான். நாங்கள் இருவருமாக சேர்ந்து சொற்ப முதலீட்டில் ஏதாவது தொழில் செய்யலாம் என முடிவு செய்தோம். என்ன தொழில் செய்வது? கடை வைக்கலாமா? அந்த நேரத்தில் எனது சிந்தனையின் போக்கு கடை வைப்பதற்கு ஆதரவாக இல்லை. பொருட்களை உற்பத்தி செய்வதுதான் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு உதவியாக இருக்கும். பொருட்களை வாங்கி விற்பதால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு எந்த உதவியும் கிடையாது. இப்படி நாங்கள் முடிவு செய்து ஏதாவது ஒரு பொருளை தயாரிக்கலாம் என அது பற்றி சிந்திக்க ஆரம்பித்தோம். குறைந்த முதலீட்டில் அப்படி எதனை உற்பத்தி செய்ய முடியும்? சிறிய அளவில் கடலை மிட்டாய் கம்பெனி ஒன்றை ஆரம்பித்து கடலை மிட்டாய் தயாரிக்கலாம் என முடிவு செய்தோம். எங்கள் ஊரை சேர்ந்த பரமேஸ்வர ஆதித்தன் என்பவர் திருச்செந்தூரில் கடலை மிட்டால் கம்பெனி ஒன்றை நடத்தி பிறகு அதனை நடத்தாமல் மூடி வைத்திருந்தார். அதை அப்படியே நாங்கள் வாடகைக்கு எடுத்துக்கொண்டோம். கடலை மிட்டாய் தயாரிக்க ஒரு மாஸ்டரையும் கடலை மிட்டாயை விற்பனை செய்ய இரண்டு விற்பனையாளர்களையும் நியமித்தோம். திருச்செந்தூரில் நாங்கள் மட்டும்தான் தயார் செய்து கடைகளுக்கு வழங்கினோம். ஏற்கனவே கடைகளுக்கு வழங்கியவர்கள் திருநெல்வேலியில் கம்பெனி வைத்திருந்தார்கள். அவர்கள் பல கடைகளை வாடிக்கையாளர்களாக கொண்டு மாவட்டம் முழுவதும் வழங்கிவிட்டார்கள். நாள் ஒன்றுக்கு 60 மூட்டை கடலையில் மிட்டாய் தயாரித்து விநியோகம் செய்தார்கள். நாங்கள் ஒரு மூட்டை கடலையில் ஒரு வாரம் மிட்டாய் தயார் செய்து வந்தோம். எங்கள் மிட்டாய் தரமாகத்தான் இருந்தது. ஆனால் திருச்செந்தூருக்குள் மட்டுமே விற்பனை செய்து வந்ததால் அதிகமான விற்பனை செய்ய முடியவில்லை. தயாரித்த மிட்டாயை ஸ்டாக் வைக்க வேண்டியது ஏற்பட்டது. 4-5 மாதங்களுக்கு பிறகு மிட்டாய் தேங்குவது அதிகமாகிவிட்டது. நாள் ஒன்றுக்கு மிட்டாய் தயாரிக்க 200 ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டது. எந்த வேலையையும் கொடுக்காமல் ஊழியர்களுக்கு சம்பளம் மட்டும் கொடுப்பதாக இருந்தால் ₹100 மட்டுமே நஷ்டமாகியது. தொழிலை நிறுத்திவிட்டால் தினமும் ஏற்படும் நஷ்டம் ஏற்படுவதில்லை. தொழிலை நிறுத்தி கொண்டோம். தொழிலுக்காக போட்ட முதல் அனைத்தும் நஷ்டமாகிவிட்டது. எதையாவது உற்பத்தி செய்து இந்திய பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்ற முயற்சியை கைவிட்டு விட்டோம். சட்டக்கல்லூரியில் படிக்கும் போது முறையாக யோகாசனம் செய்து வந்தேன். தினமும் அதிகாலையில் எழும்பி யோகாசனம் செய்வதை வாடிக்கையாக வைத்திருந்தேன். 2 படிக்கும் போது டைஃபாய்டு காய்ச்சல் ஏற்பட்டதிலிருந்து யோகாசனம் செய்வதை விட்டுவிட்டேன். 2வது தடவையாக 2 படிக்கும் போது மீண்டும் யோகாசனம் செய்ய ஆரம்பித்தேன். ஆசனம் செய்யும் போது வயிற்றில் வலி ஒன்று தெரிய ஆரம்பித்தது. அதனால் யோகாசனம் செய்வதை நிறுத்தினேன். கொஞ்ச நாள் இடைவெளி விட்டு மீண்டும் ஆசனம் செய்து பார்த்தாலும் கூட அத்தகைய வலி ஏற்பட ஆரம்பித்தது. வேறு வழி தெரியாததால் ஆசனம் செய்வதை அறவே கைவிட்டு விட்டேன். நான் வழக்கறிஞராக வேலை பார்த்து வரும்போது யோகா மாஸ்டர் ஒருவர் அறிமுகமானார். அவருடன் இணைந்து யோகாசன கிளப் ஒன்றை ஆரம்பித்தோம். அவருடன் சேர்ந்து யோகாசனம் செய்திடும் போது வயிற்றில் வலி எதுவும் ஏற்படுவதில்லை. அந்த கிளப்பில் உறுப்பினராக இணைந்த 5-6 நபர்களுடன் நானும் தினசரி யோகாசனம் செய்து வந்தேன். நான் தங்கியிருந்த தெருவில் எனது வீட்டிலிருந்து 5 வீடுகள் தள்ளிதான் அந்த யோகா சென்டர் இருந்தது. எங்களது நன்முயற்சிக்கு ஆதரவளிக்கும் வகையில் அந்த சென்டர் இயங்கி வந்த கட்டிடத்தை அதன் உரிமையாளரான தர்மகுஞ்சர நாடார் என்பவர் எங்களுக்கு வாடகை இல்லாமல் இலவசமாக தந்திருந்தார். யோகாசனம் செய்ய வருபவர்களில் சிலர் சில நாட்கள் வருவதில்லை. நானும் யோகா மாஸ்டரும் மட்டும் தவறாமல் வந்து கொண்டிருந்தோம். பிறகு எங்கள் இருவரை தவிர வேறு எவருமே வருவதில்லை. சில நாட்கள் கழித்து யோகா மாஸ்டரும் வருவதை நிறுத்தி கொண்டார். நான் மட்டுமே தொடர்ந்து சில நாட்கள் யோகாசனம் செய்து வந்தேன். ஒரு நாள் சிரசாசனம் போடும் போது எனக்கு முதுகில் பிடித்து கொண்டது. யோகா மாஸ்டரும் இல்லை. அத்துடன் யோகாசன கிளப்புக்கு முழுக்கு போட்டுவிட்டு
வீட்டு உரிமையாளரிடம் சாவியை ஒப்படைத்து விட்டேன். அவரும் அதனை வேறு நபர்களுக்கு வாடகைக்கு விட்டுவிட்டார். யோகாசன கிளப்பில் உறுப்பினராக இருந்த எம் என்ற ஒரு இளைஞன் எனக்கு பழக்கமானான். அவன் கோவிலுக்கு செல்லும் பாதையில் பெட்டிக்கடை போன்ற ஒன்றை வைத்திருந்தான். அவனும் நானும் இணைந்து அந்த கடையில் பிளாஸ்டிக் பொருட்களை இணைத்து விற்பனை செய்தோம். நல்ல வருவாய் கிடைத்தது. ஆனால் வருவாய் அனைத்தையும் அவனே எடுத்துக்கொண்டான். விற்பனை ஆக ஆக அசல் பணம் கூட அவனிடமே போய்விட்டது. கடையில் உள்ள பொருட்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டன. அத்துடன் போட்ட முதலும் தீர்ந்துவிட்டது. கடைசியில் அவன் அந்த கடையை இன்னும் ஒருவருக்கு விற்று நான் போட்ட முதலை மட்டும் என்னிடம் திரும்ப ஒப்படைத்தான். திருநெல்வேலி டயோசிசன் என்னும் கிறிஸ்துவ சபையினர் பல கல்லூரிகளையும் பள்ளிகளையும் நடத்தி வந்தனர். அவர்கள் விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பம் பெற்று சான்றிதழ்களை சரிபார்த்து விண்ணப்பதாரர் பட்டியலை ஒவ்வொரு வருடமும் தயார் செய்வார்கள். அதில் உள்ள சீனியாரிட்டியின்படி ஆசிரியர் பதவியை கொடுப்பார்கள். மனைவியும் தனது பெயரை பதிவு செய்து வைத்திருந்தாள். பள்ளியில் வேலை பார்க்கும் ஆசிரியைகள் எவராவது மருத்துவ விடுப்பில் செல்லும் போது அந்த இடத்தில் இவளை வேலைக்கு அழைத்துச் செல்வார்கள். நிரந்தர வேலைக்கான சீனியாரிட்டி அவளுக்கு வரவில்லை. 2 வருடங்களுக்கு பிறகு இவள் பெயர்தான் சீனியராக முதலாவது தகுதியில் இருந்தது. அப்பொழுது இவள் நசரேத் என்னும் ஊரில் பெண்கள் உயர்நிலை பள்ளியில் தாவரவியல் முதுகலை ஆசிரியையாக விடுப்பு வேலையில் சேர்ந்திருந்தாள். மருத்துவ விடுப்பு எடுத்திருந்த ஆசிரியை ஓய்வு பெறுவதால் அந்த இடம் நிரந்தரமாக காலியானது. தற்செயலாக மனைவியும் அந்த பணியில் வேலை பார்த்து வந்ததாலும் ஆசிரியை நியமன பட்டியலில் இவள் பெயர்தான் முதல் இடத்தில் இருந்ததாலும் இவளுக்கே அந்த வேலை கிடைக்கும் வாய்ப்பு அதிகமாக இருந்தது. ஆனாலும் கூட முறையான உத்தரவை அந்த பள்ளியின் தாளாளரான W எனும் பெண்மணிதான் வழங்க வேண்டும். மனைவியுடன் வேலை பார்த்த சக ஆசிரியைகள் கிறிஸ்துவ சபையிலும் பலவிதமான அரசியல்கள் இருந்து வருகின்றன. நீங்கள் வேறு இந்துவாக இருக்கிறீர்கள். நீங்கள் உங்களுக்கே வேலை கிடைத்துவிடும் என்று நம்பி இருந்து விடாதீர்கள். தாளாளர் W சந்தித்து பேசுங்கள். நீங்கள் நேரில் வந்து கேட்க வேண்டும் என்பதை எதிர்பார்க்கும் பெண்மணி அவர் என்று கூறினார்கள். மனைவியும் W சந்தித்து பேசும்படி என்னிடம் கூறிவிட்டாள். இப்படி எவரிடமும் சென்று பேசி எனக்கு பழக்கமில்லை. இருந்தாலும் தைரியத்தை வரவழைத்து கொண்டு W தேடி அவர் தங்கியிருந்த திருநெல்வேலிக்கு சென்றேன். அவரை சந்தித்து அவரை தேடி வந்த விவரத்தை கூறினேன். அவர் என்னிடம் அன்பாக பேசினார். ஆனால் விஞ்ஞானபுரம் என்னும் ஊரில் இருக்கும் பெண்கள் மேல்நிலை பள்ளியில் தாவரவியல் ஆசிரியராக வேலை பார்க்கும் ஆசிரியைதான் எங்களுடைய பள்ளியில் காலியாக இருக்கும் இந்த இடத்துக்கு வருகிறார். ஆகவே இந்த வேலைக்கான காலியிடம் விஞ்ஞானபுரம் பள்ளியில்தான் ஏற்பட்டுள்ளது. அந்த ஆசிரியையை எனது பள்ளியில் சேர்த்திட முடிவு செய்யப்பட்டு விட்டது. ஆனால் மெஞ்ஞானபுரம் பள்ளிக்கு நான் கரஸ்பாண்டன்ட் கிடையாது. டி என்பவர்தான் கரஸ்பாண்டன்ட். அவரும் வழக்கறிஞராகத்தான் இருக்கிறார். அதனால் அவரை சந்தித்து மெஞ்ஞானபுரம் பள்ளி வேலையை வாங்கிக் கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டார். அவர் கூறியவை அனைத்தும் உண்மை என எண்ணி அப்படியே நம்பிவிட்டேன். அதனால் உங்கள் முடிவை மாற்றி எங்களுக்கே வேலை போட்டு தர வேண்டும் என எதுவுமே அவரை கேட்கவில்லை. ஆனால் டியை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன். அவரிடம் எனக்கு பழக்கம் எதுவும் கிடையாது. அவருக்கு தெரிந்த அட்வொகேட் மூலமாகத்தான் அவரை சந்திக்க வேண்டும் என்று அவரிடம் கூறினேன். உடனே அவர், இதிலெல்லாம் தாமதம் செய்யக்கூடாது, நானே உங்களை அவரிடம் கூட்டிச் செல்கிறேன் என்று கூறி என்னுடன் புறப்பட்டு விட்டார். நான் அவருடைய இடத்துக்கு பஸ்ஸில் தான் சென்றிருந்தேன். வண்டி ஏற்பாடு செய்ய வேண்டாம் என்று கூறி என்னுடன் பஸ்ஸில் புறப்பட்டு 5 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள டியின் அலுவலகத்துக்கு வந்துவிட்டார். அவரே எனக்கு பதிலாக எல்லா விவரங்களையும் டியிடம் கூறி மெஞ்ஞானபுரம் பள்ளிக்கு எனது மனைவியை நியமிக்கும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் அவரோ, எங்கள் பள்ளியில் உள்ள அந்த வேலை இன்னும் காலியாக அமையவில்லையே, அதற்கு முன்னால் எப்படி உங்கள் கோரிக்கையை ஏற்க முடியும்? அந்த வேலை காலியாக இருக்கும் போது உங்களுடைய கோரிக்கையை பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்கிறேன் என்று கூறிவிட்டார். அவரிடம் விடை பெற்று வெளியே வந்தோம். வண்டி ஏற்பாடு செய்த W
வீட்டில் விட்டு விடுவதாக கூறியும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர் பஸ்ஸை பிடித்து வீட்டுக்கு போய்விட்டார். நானும் வீடு திரும்பினேன். வேலையை பெற அதற்கு மேல் என்ன செய்வது என்பதும் தெரியவில்லை. மனைவிக்கும் வேறு ஆலோசனை கூற முடியவில்லை. மறுநாள் காலையில் எனது வீட்டுக்கு கணவன் மனைவியாக இருவர் வந்திருந்தனர். வழக்கு சம்பந்தமாக வந்திருப்பார்கள் என எண்ணி அவர்களிடம் வந்த விபரத்தை கேட்டேன். அந்த பெண்தான் மெஞ்ஞானபுரம் பள்ளி தாவரவியல் ஆசிரியை என்பதும் உடன் வந்தவர் அவரது கணவர் என்பதும் தெரிந்தது. அந்த பெண்ணின் கணவர் நாசரேயத்தில் வேலை பார்ப்பதாகவும் இவர் மெஞ்ஞானபுரத்தில் வேலை பார்ப்பதாகவும் இருவரும் ஒரே இடத்தில் வேலை பார்த்தால் நன்றாக இருக்கும் என முடிவு செய்து நாசரேயத்தில் காலியாகும் வேலைக்கு இவர் முயல்வதாகவும் கூறினார். அவர்களுடைய முயற்சியும் நியாயமானதாகவே இருந்தது. ஆனாலும் கூட அவர்கள் என்னை தேடி ஏன் வந்தார்கள் என்பது புரியவில்லை. நாசரேத் பள்ளியில் காலியாகும் வேலைக்கு உங்களை நியமித்து விட்டதாக நாசரேத் பள்ளியின் கரஸ்பாண்டன்ட் கூறுகிறார். நீங்கள் அந்த வேலையை எங்களுக்காக விட்டு கொடுத்துவிட்டு நீங்கள் மெஞ்ஞானபுரம் பள்ளியில் எனது இடத்தில் சேர்ந்து கொண்டால் அது எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இப்படி அவர் கூறினார். அவர் கூறியது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. அவரை ஏற்கனவே நாசரேத் பள்ளிக்கு நியமித்து விட்டதாகத்தான் டபிள்யூ கூறியிருந்தார். அதை நான் அவர்களிடம் தெரியப்படுத்தினேன். அவர்களுக்கு டபிள்யூ மீது மிகுந்த கோபம் ஏற்பட்டுவிட்டது. எங்களை போட்டுவிட்டதாக உங்களிடம் கூறியிருக்கிறார். உங்களை போட்டுவிட்டதாக எங்களிடம் கூறுகிறார். நாங்கள் யார் என்பது அவருக்கு தெரியாது. அவர் புரிந்து கொள்வார் என்று கூறிவிட்டு ஆவேசத்துடன் புறப்பட்டு சென்றார்கள். கிறிஸ்துவ சபையின் தலைவராக இருந்த பிஷப்பிடம் அவர்கள் டபிள்யூவை பற்றி புகார் செய்து விட்டார்கள். பிஷப்பும் டபிள்யூவை கூப்பிட்டு விசாரிக்க அவரிடம், நான் இந்த வேலைக்கு நமது பட்டியலின்படி சீனியராக இருக்கும் கோமதியை நியமித்து உத்தரவு போட்டுவிட்டேன் என்று டபிள்யூவும் கூறிவிட்டார். அதோடு நில்லாமல் அன்று இரவே நாசரேத் பள்ளிக்கு வந்து அங்கிருந்த டைப்ரைட்டரிலேயே மனைவி பெயருக்கு நியமன உத்தரவை டைப் செய்து பள்ளிக்கு வழங்கிவிட்டு நகலை பிஷப்புக்கும் அனுப்பிவிட்டார். மறுநாள் பள்ளி சென்ற மனைவிக்கு நிரந்தர வேலைக்கான உத்தரவு காத்திருந்தது. அதுவரை மனைவிக்கு நான் சரிவர எதையுமே வாங்கி கொடுக்க முடியாமல் இருந்து வந்தேன். அவளுக்கே வேலை கிடைத்ததால் அவளுக்கு வேண்டியதை அவளாகவே வாங்கி கொள்ள முடிந்தது. அத்தியாயம் 8. சத்சங்க உறுப்பினராக. என்னை சுற்றி எப்போதும் நண்பர்கள் கூட்டம் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் சிறு வயது முதலே இருந்து வந்தது. தனிமையாக ஒருபோதும் என்னை பார்க்க முடியாது என்ற அளவில் எப்போதும் யாராவது ஒருவருடனோ அல்லது பலருடனோதான் இருப்பேன். பெரும்பாலும் நானாகத்தான் நண்பர்களை தேடிச் செல்வேன். அப்படி என்னுடன் சேர்ந்த நபர்களை வேண்டுமானால் எனது வீட்டுக்கோ அல்லது தோட்டத்துக்கோ கூட்டி வருவேன். சத்சங்க அன்பர்களையும் எனது முயற்சியினால்தான் ஒவ்வொருவராக சேர்த்தேன். திருச்செந்தூர் நாழிக்கிணறு கடற்கரையில் பெரும்பாலும் தினமும் மாலையில் உட்கார்ந்திருப்பேன். கடலூர் சுவாமிகள் மூலம் அறிமுகமானவர்களையும் வரவழைத்துக் கொள்வேன். ஓய்வு பெற்ற காவலரான கணபதி சுவாமிகள் தினமும் என்னுடன் வந்து உட்கார்ந்திருப்பார். அவருடைய சாமியார் கோலத்தை கண்டு புதியவர்கள் கூட அங்கு வருவதுண்டு. அவர்களில் தகுதியானவர்கள் இருந்தால் அவர்களையும் எங்கள் கூட்டத்தோடு இணைத்துக் கொள்வேன். விடுமுறை நாட்களில் நாள் முழுவதும் எனது தென்னந்தோப்பிலாவது அல்லது திருச்செந்தூர் அம்மன்புரத்தை ஒட்டியுள்ள சுனை பாபநாசம் அகஸ்தியர் கோவில் ஆகிய இடங்களுக்கு சத்சங்க அன்பர்கள் அனைவரும் கூட்டமாக செல்வதுண்டு. அங்கு சென்று ஆன்மீக நூல்கள் எதையாவது படித்து அதற்கு ஒவ்வொருவரும் அவரவர் பாணியில் விளக்கம் கூறுவோம். சுவாமி ஐயா என்னும் உறுப்பினர் மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலகத்தில் வேலை பார்த்து வந்தார். புட்டபர்த்தி சாய்பாபாவின் பக்தராக இருந்தார். திருமணம் செய்து கொள்ளவில்லை. அவர் எந்த கருத்துகளையும் தெளிவாக எடுத்து கூறுவார். அவருடன் நேரத்தை செலவிடுவது எனக்கு மிகவும் பிடிக்கும். வழக்கு நிமித்தமாக நான் அடிக்கடி திருநெல்வேலி செல்ல வேண்டியது ஏற்படும். அப்போதெல்லாம் அவருடன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு விபரத்தை கூறிவிடுவேன். அவரும் அலுவலகம் முடிந்தவுடன் திருநெல்வேலியில் இருக்கும் தங்கண்ணா என்ற சங்கர சுப்பிரமணியம் வீட்டுக்கு வந்து விடுவார். தங்கண்ணா வீட்டை ஒட்டி ராமன் என்பவரது வீடும் இருந்தது. அந்த வீடும் தங்கண்ணா பொறுப்பிலேயே இருந்தது.
அங்கு நாங்கள் தங்கியிருந்து சத்சங்கத்தில் ஈடுபடுவோம். சில விடுமுறை நாட்களில் திருச்செந்தூர் அன்பர்கள் சிலருடன் அங்கே வந்து ராமன் வீட்டில் சத்சங்கம் செய்வோம். சுவாமி ஐயா, தங்கண்ணா ஆகியோருக்கு தெரிந்த சில புதுமுகங்களும் அவ்வப்போது சத்சங்க உரையாடல்களில் கலந்து கொள்வதுண்டு. ஜெய கிருஷ்ணமூர்த்தி பற்றியோ, ரஜனீஷ், நிசர்கதத்தா ஆகியோரை பற்றியோ சத்சங்க உறுப்பினர்களுக்கு தெரியாது. அவர்களுடைய கருத்துக்களை நான் அறிமுகம் செய்து வைத்தேன். அனைவரும் ஆன்மீகத்தின் முடிந்த நிலை என்பது பரவச நிலை என்ற கருத்தில்தான் இருந்தோம். ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கு தெரிந்த வழிமுறையில் தேடி வந்தோம். பிற்காலத்தில் சுவாமி ஐயா மூலம் மெடிக்கல் சங்கரலிங்கம், வக்கீல் சங்கரலிங்கம், திருமணி, நீலகண்டன், மெடிக்கல் சேகர் ஆகியோர் அறிமுகமானார்கள். அதன் பிறகு பெரும்பாலும் மெடிக்கல் சங்கரலிங்கம் வீட்டில் சத்சங்கம் நடந்து வந்தது. சத்சங்க உறுப்பினர்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அணுகுமுறையை முன்வைத்த போதும் எனக்கு ஜே கே அணுகுமுறைதான் முழுமையாக தோன்றியது. அவர் வயது முதிர்ந்த நிலையில் வாழ்ந்து வரும்போது நான் இப்படி கூட பிரார்த்தனை செய்து கொள்வேன். ஆன்மீக உண்மைகளை எவ்வளவு தெல்ல தெளிவாக விளக்குகிறார். இவர் அளவுக்கு எவராலுமே விளக்கி கூற முடியாது. இவர் பல ஆண்டுகள் நம்மோடு வாழ்ந்து இந்த கருத்துக்களை உலகத்தவர்களுக்கு வழங்க வேண்டும். அந்த வகையில் எனது ஆயுளில் 5 ஆண்டுகளை குறைத்து கொண்டு அவருக்கு மேலும் 5 ஆண்டுகளை இறைவன் வழங்க வேண்டும். ஆரம்ப காலத்தில் ஜே கே கேசட்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை. ஆனால் டிரான்சிஸ்டரோடு சேர்ந்த டேப் ரெக்கார்டர்கள் அறிமுகமாகி இருந்தன. அப்போதே ஜே கேயின் பேச்சுக்கள் சிலவற்றை நானே பேசி பதிவு செய்து கொள்வேன். இரவு படுக்கும் போது அதை கேட்டவாறே தூங்கிவிடுவேன். ஜே கேயின் கூட்டங்களுக்கு ஆரம்பத்தில் நான் மட்டும் தனியாகவே சென்று வந்தேன். பிறகு சத்சங்க அன்பர்களின் தொடர்பு கிடைத்த நிலையில் எவரையாவது 1-2 பேரை என்னுடன் அழைத்துச் செல்வேன். திரும்பும் வழியில் திருவண்ணாமலை ரமணாசிரமம் சென்று வருவோம். ஜே கேயின் மறைவுக்கு பிறகு ரமணாசிரமத்துக்கு மட்டும் ஒவ்வொரு வருடமும் கிறிஸ்துமஸ் புது வருட விடுமுறையை ஒட்டி சத்சங்க அன்பர்களில் பெரும்பாலானோர் சென்று வருவோம். ஒருமுறை ரமணாசிரமம் செல்லும் போது நடராஜனும் அவருடைய சத்சங்க குழுவினரும் எங்கள் குழுவோடு இணைந்து கொண்டனர். அவர்களுள் ஒருவராக உடன்குடி சேகர் என்பவரும் அறிமுகமானார். 2 குழுவினருமாக சேர்ந்து முதலில் காஞ்சி பெரியவரை பார்க்கவும் பிறகு ரமணாசிரமம் செல்வதுமாக முடிவெடுத்திருந்தோம். காஞ்சி மடம் செல்லும் போது காஞ்சி பெரியவர் தரிசனம் கொடுக்க முடியாத நிலையில் இருந்தார். அங்கு போய்விட்டு அதன் பிறகு திருவண்ணாமலை ரமணாசிரமம் மட்டும் சென்று வந்தோம். கடைசியாக இப்படி சத்சங்கமாக திருவண்ணாமலை செல்லும் போது சத்சங்க உறுப்பினர்களின் எண்ணிக்கை 30க்கும் அதிகமாகிவிட்டது. சத்சங்க உறுப்பினர்களாக சேர்ந்து பாபநாசம், சிவசைலம், அத்ரி மகரிஷி ஆசிரமம், நம்பிமலை நம்பி கோவில், குற்றாலம், செங்கோட்டை போன்ற இடங்களுக்கும் கூட செல்வதுண்டு. பிற்காலத்தில் சத்சங்க உறுப்பினர்களாக அம்லிநகர் ஆனந்தராயன், அரங்கநாதன் ஆகியோரும் இணைந்து கொண்டனர். திருச்செந்தூரில் சத்ரு சங்கார மூர்த்தி சமாதி கோவிலில் பூஜை செய்து வந்த பரமசிவன் பிள்ளை என்னும் சத்சங்க உறுப்பினர் திருச்செந்தூரை காலி செய்துவிட்டு ஆழ்வார் திருநகரி சென்று விட்டார். அவர் போகும்போது அந்த ஆலய நிர்வாகத்தை என்னிடம் ஒப்படைத்து விட்டு போய்விட்டார். சத்ரு சங்கார மூர்த்தி ஆலயம் கடற்கரை சூரசம்ஹார மேடையை ஒட்டி அமைந்திருக்கும். அங்கு ஞாயிறுதோறும் மாலை 5:30 முதல் 6:30 வரையிலும் பொதுவான சத்சங்க கூட்டத்தை நடத்துவோம். ஒவ்வொரு ஞாயிறும் ஏதாவது ஒரு தலைப்பில் சத்சங்கம் நடைபெறும். சத்சங்கம் பற்றிய அறிவிப்பு பலகையை திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவில் வளாகத்தில் வைத்திருப்போம். அறிவிப்பை பார்த்த பொதுமக்களில் ஆர்வமுடையவர்கள் சிலரும் கலந்து கொள்வர். நாங்கள் ஊரில் இருக்கும் போதெல்லாம் அந்த சத்சங்கத்தை நடத்தி வந்தோம். மழைக்காலங்களில் கூட இந்த சத்சங்கம் தடங்கள் இல்லாமல் நடந்து வந்தது. இயற்கை சீற்றமாக மழையோ புயலோ எது ஏற்பட்டாலும் சத்சங்கம் நடக்கும் நாளில் மாலை 5:00 முதல் 7:00 வரை எவருக்கும் எந்த இடையூறும் ஏற்படுவதில்லை. சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் இருந்து சத்ரு சங்கார மூர்த்தி ஆலயம் வரை 1 கிலோமீட்டருக்கு அதிகமான தூரம் இருக்கும். இது முழுவதும் வெட்டவெளியாகவே இருக்கும். மழை வந்தால் ஒதுங்க கூட இடம் கிடையாது. எந்த கன மழையானாலும் சரி, நாங்கள் அனைவரும் வந்து திரும்பும் வரை மாலை 5
7 மணி இடைவெளியில் சிறு தூறல் கூட இருக்காது. அதற்கு முன்னேயும் பின்னேயும் அதிகமான மழை கூட பெய்வதுண்டு. எங்கள் சத்சங்கத்துக்கு இயற்கையும் இறைவனும் அனுமதி வழங்கியதாகவே எடுத்துக்கொண்டோம். சத்சங்கமாக நாங்கள் பல இடங்களிலும் கூடி பலவிதமான கருத்துக்களையும் பலவிதமான கோணங்களில் விவாதித்து விளங்கிக் கொள்வோம். ஒருவருக்கொருவர் உடன்பாடு ஏற்படாத நிலையில் கூட விவாதங்கள் ஏற்படும். ஆனால் அது ஆரோக்கியமான விவாதமாக இருந்தபடியால் அதில் கலந்து கொண்ட அனைவருமே புதிது புதிதாக பலவற்றை கற்றுக்கொள்ள முடிந்தது. சொரூபானந்தா எனும் வெள்ளை உடை சுவாமி ஒருவர் யாத்திரையாக திருச்செந்தூர் வந்திருந்தார். பரமசிவன் பிள்ளை அவரை எனக்கு அறிமுகம் செய்து வைத்தார். அவர் சற்று விவரமுள்ளவர் என தெரிந்தது. மறுநாள் அவர் திருநெல்வேலி வழியாக வடநாடு செல்வதாக இருந்தது. போகும் வழியில் திருநெல்வேலியில் தங்கண்ணாவை சந்தித்து செல்லும்படியாக கூறி அனுப்பினோம். அவரும் அப்படியே சந்தித்துள்ளார். தங்கண்ணாவுக்கும் அவரை மிகவும் பிடித்து போக அவர் அவருக்கு வீடு ஒன்றை ஏற்பாடு செய்து கொடுத்து திருநெல்வேலியிலேயே தங்க வைத்து விட்டார். அந்த சுவாமிகள் சுமார் 6 மாத காலம் அங்கே தங்கியிருந்தார். அவருடைய இடத்திலும் பல நாட்கள் சத்சங்கத்தில் கலந்து கொண்டேன். அந்த சுவாமி தங்கண்ணாவுக்கு தியானங்கள் சிலவற்றை கற்றுக் கொடுத்தார். என்னையும் கற்றுக்கொள்ளுமாறு அந்த சுவாமி கூறினார். தியானத்தினால் என்ன பலன் கிடைக்கும் என்று அவரிடம் கேட்டேன். தியானத்தினால் அவர் பெற்று வரும் அனுபவங்களையெல்லாம் கூறினார். அவருடைய அனுபவங்களையும் விட அதிகமாகவே என்னிடம் இருந்தது. அதனால் அவருடைய தியான முறைகளை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் எனக்கு ஏற்படவில்லை. திருச்செந்தூர் கோவில் பிரகாரத்தில் தோற்ற பொலிவுள்ள சி என்னும் இளைஞர் ஒருவர் துறவிக்கோலத்தில் அமர்ந்திருப்பார். யாசகம் கொடுப்பவர்களிடம் யாசகம் பெற்றுக்கொள்வார். சில நேரங்களில் அவர் எங்களுடைய கடற்கரை சத்சங்கத்தில் கலந்து கொள்வார். சில மாதங்கள் அவர் வெளியூர் சென்று விடுவார். அவர் உட்கார்ந்திருக்கும் பிரகாரம் வழியாகத்தான் நான் தினமும் கடற்கரை செல்வேன். என்னை கவனித்து எனக்கு வணக்கம் கூறுவார். ஒருமுறை அப்படி உட்கார்ந்திருந்த அவர் என்னை கவனிக்கவில்லை. ஏன் என அவரை எட்டி பார்த்தேன். அவருடைய கவனம் ஒரு இளம் பெண் துறவியிடம் இருந்தது. சில தினங்களாக அவர் கடற்கரை சத்சங்கத்திலும் கலந்து கொள்ளவில்லை. திடீரென ஒரு நாள் அவரையும் அந்த பெண் துறவியையும் காணவில்லை. 2 வருட இடைவெளிக்கு பின் அவர் மீண்டும் வந்தார். தான் ஞானமடைந்து விட்டதாக அறிவித்தார். சத்சங்க உறுப்பினர்களில் பெரும்பாலானோர் அவரை கண்டுகொள்ளவில்லை. ஆனால் நான் மட்டும் ஞானம் பற்றிய நுணுக்கங்கள் எவையாவது அவரிடமிருந்து கிடைக்குமா என எண்ணி அவருக்கு தனியாக தங்குவதற்கு ரூம் ஒன்றை ஏற்பாடு செய்து கொடுத்தேன். அவருடைய கண்கள் வசீகரமாக இருக்கும். ஜே.கே. இளமையில் இருந்தது போல் எனக்கு தோன்றியது. திருநெல்வேலி சத்சங்க அன்பர்களுக்கும் அவரை அறிமுகம் செய்து வைத்தேன். பலரும் எனக்காகத்தான் அவரை ஏற்றுக்கொண்டார்கள். சத்சங்க உறுப்பினர்களில் ஒருவரான தேவபிரான் என்பவர் பிரிண்டிங் பிரஸ் வைத்திருந்தார். அதோடு சேர்த்து பேப்பர் ஸ்டோர் வைக்கலாம் என சி ஆலோசனை வழங்கினார். நானும் தேவபிரானும் இணைந்து பேப்பர் ஸ்டோர் ஒன்றை ஆரம்பித்தோம். தான் பெரும்பாலும் ஓய்வாகவே இருப்பதால் தானே பேப்பர் ஸ்டோரை கவனித்துக் கொள்வதாக சி கூறினார். அவரிடம் பேப்பர் ஸ்டோரை ஒப்படைத்தோம். தனக்கு தெரிந்த நண்பர் என்று கூறி அவருக்கு வேண்டிய ஒருவரை தேவபிரானின் அச்சகத்தில் வேலைக்கு சேர்த்தார். அந்த நபரும் அவரது மனைவி மற்றும் குழந்தைகளும் சியை சுவாமி என்றே கூப்பிட்டு வந்தார்கள். பேப்பர் ஸ்டோரில் லாபத்துக்கு பதிலாக நஷ்டம் ஏற்பட்டது. தணிக்கை செய்து பார்க்கையில் கடையிலுள்ள பணத்தை சி கையாடல் செய்தது தெரிய வந்தது. அவர் நண்பர் என கூட்டி வந்தது அவருடைய உடன் பிறந்த சகோதரன் என்பதும் தெரிய வந்தது. ஆன்மீகத்தின் பெயரில் இவர் இப்படி ஏமாற்றியது எனக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவரை விட்டு விலகிக் கொண்டோம். அவரும் திருமணம் செய்து கொண்டு ஊரை விட்டு போய்விட்டார். இப்படி சத்சங்கம் பலவிதமான அனுபவங்களையும் கொடுத்தது. அத்தியாயம் 9. தேனி சுவாமிகள். திருச்செந்தூரில் பத்திர எழுத்தராக இருந்த ராம்பால் என்பவர் சத்சங்க உறுப்பினராக அறிமுகமானார். அவர் மூலம் அருணாச்சலம் என்பவரும் சத்சங்க உறுப்பினராக அறிமுகமானார். தேனி சுவாமிகள் என ஒருவரை பற்றி அருணாச்சலம் சில முறை கூறியிருந்தார். தேனி சுவாமிகள் அவர் வீட்டிற்கு வந்திருப்பதாக கூறி ஒரு முறை போன் செய்தார். ஜடாமுடிகளுடன் இருப்பாரோ என்ற எண்ணத்துடன் அவரை பார்க்க சென்றேன்.
கிராமத்தவரை போன்ற சாதாரண குடியானவனுடைய தோற்றத்தில் இருந்தார். விவசாயம் செய்யும் சாதாரண விவசாயிதான் அவர். விவசாயியை போலத்தான் தோன்றினார். பேச்சும் சாதாரணமாகவே இருந்தது. அவருடைய கருத்துக்கள் மிகவும் யதார்த்தமாக இருந்தன. அவருக்கு தெரிந்த ஏதோ ஒன்றை சுட்டிக்காட்டி புரிய வைக்க முயன்றார். அவர் ரமணரை பற்றியோ ஜே கே புத்தர் போன்றவர்களுடைய கருத்துக்களையோ அறிந்திருக்கவில்லை. அவருடைய ஊரில் சர்க்குருநாதர் என்ற ஒருவர் சில காலம் தவம் புரிந்துவிட்டு அடுத்த ஊருக்கு புறப்பட்டு சென்றிருக்கிறார். அந்த சத்குருநாதர் இயற்றிய பாடல்களையே தேனி சுவாமிகள் கூறி வருவார். அது சித்தர் பாடல்களை போல் அமைந்திருக்கும். தேனி சுவாமியையும் அவருக்கு துணையாக வரும் ஒருவரையும் கூட்டிக் கொண்டு பாபநாசம் அகஸ்தியர் கோவிலுக்கு சென்று விட்டேன். அவர் என்ன கூற வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என அவருடைய பாணியிலேயே முயன்றேன். நீயே உன்னுடைய உணர்வே கடவுள் என்று கூறுவார். சில நேரம் செத்தவன் மாதிரி இரு என்று கூறுவார். ஜே கே யின் அணுகுமுறையை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துவிட்டு தேனி சுவாமிகள் கூறுவதையே முயன்று வந்தேன். அவர் என்ன கூற முற்படுகிறார் என்பது புரிந்தும் புரியாததுமாக இருந்தது. அவர் ஏதோ நல்ல நிலையில் இருக்கிறார் என்பது தெரிந்தது. அதனால் அவர் மீது அவநம்பிக்கை ஏற்படவில்லை. தெய்வங்கள் காட்சி அளிப்பதாகவும் அவர்களுடன் அவர் பேசுவதாகவும் அடிக்கடி கூறுவார். எனக்கு அதன் மேல் அதிக அக்கறை ஏற்படவில்லை. ஞானமடைய என்ன கூறுகிறார் என்பதை கிரகிப்பதிலேயே எனக்கு நாட்டம் இருந்து கொண்டிருந்தது. வருடந்தோறும் 3 நாட்கள் நடைபெறும் சர்க்குருநாதர் குரு பூஜைக்கு தேனி சுவாமிகள் என்னை அழைத்திருந்தார். எனக்கு துணையாக தங்கண்ணாவின் நண்பரும் சத்சங்க உறுப்பினருமான பிச்சையா என்பவரை அழைத்து கொண்டு புறப்பட்டு விட்டேன். சர்க்குருநாதர் குரு பூஜையில் எனக்கு ஆர்வம் இல்லை. அதனை சாக்காக கொண்டு தேனி சுவாமிகள் என்ன கூற வருகிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே எனது நோக்கமாக இருந்தது. தேனியிலிருந்து போடி நாயக்கனூர் போகும் வழியில்தான் கோடாங்கிப்பட்டி என்னும் ஊரில் வயல்வெளிக்கு மத்தியில் குடிசை வீடுகள் 2 அமைத்து தேனி சுவாமிகள் குடியிருந்து வந்தார். போடி நாயக்கனூரில் இருந்து என்னுடன் படித்த கனகராஜ் என்பவர் நினைவு ஏற்பட்டது. 25 வருடங்களுக்கு முன்னால் அவரை சந்தித்தது. அவரை மீண்டும் சந்திக்கலாமா என்ற எண்ணம் ஏற்பட்டது. ஆனால் 25 வருடங்களுக்கு முன்பு தேடிய தேடல் இன்னும் முடிவடையவில்லை. இன்னும் தேடிக்கொண்டேதான் இருக்கிறேன் என்று அவரிடம் கூற வேண்டியது இருக்குமே என்று மனம் ஒரு விரக்தி நிலையை அடைந்தது. மறுநாள் 2/7/1995 நானும் பிச்சையாவும் ஊர் திரும்ப வேண்டும். காலை 7 சுமாருக்கு தேனி சுவாமி வழக்கம் போல் நீயே கடவுள், நீயே மெய்ப்பொருள் என்பதை கூறிக்கொண்டிருந்தார். சுவாமியை விட்டு புறப்பட வேண்டிய நாளும் வந்துவிட்டது. இன்னும் எதுவும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்க உணர்வுடன் சுவாமி கூறுவதை கேட்ட எனக்குள், ஆம், நானேதான் அது என்ற ஓர் எண்ணம், ஒரு தீர்க்கமான எண்ணம் எனக்குள் உருவானது. அந்த நிலையில் எனது மனம் அங்கும் இங்கும் ஓடும் சஞ்சலமான எண்ணங்களை விட்டுவிட்டு ஒரு நிதானத்துக்கு வந்துவிட்டது. நிசர்கதத்தா மகாராஜுக்கும் இப்படித்தான் ஏற்பட்டிருந்தது. நானே அது என புரிந்து கொண்ட நிலையில்தான் அவருக்கான மாற்றம் அவரிடம் ஏற்பட்டது. எனது கவனம் நான் என்பதன் மீது நிலை கொள்ள ஆரம்பித்தது. அதனால் பரவச நிலை ஒன்று எனக்குள் ஊற்றெடுக்க ஆரம்பித்தது. இத்தகைய பரவச நிலைகள் இதற்கு முன்பும் எனக்கு ஏற்பட்டிருந்திருக்கிறது. ஆனால் அது சிறுக சிறுக குறைந்து 10 நாட்களுக்குள் முழுவதுமாக குறைந்து மறைந்து விடும். ஆனால் இந்த முறை அந்த பரவச உணர்வு குறைவதற்கு பதிலாக கூட ஆரம்பித்தது. நாட்கள் கடந்து மாதங்களாகிவிட்டன. அந்த பரவச நிலை எனக்குள் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. எதை அடைந்தால் ஞானத்தை அடைந்ததாக கொள்ளலாம் என கருதியிருந்தேனோ அதை அடைந்து விட்டதாக தோன்றியது. 6 கடந்த பிறகும் இதே நிலைதான் நீடித்தது. ஆனால் புதுவிதமான பிரச்சனை ஒன்று உருவாக துவங்கியது. பசி உணர்வு ஏற்படவில்லை. இனம் தெரியாத நோயால் பாதிக்கப்பட்டது போன்ற ஒரு நிலைமை ஏற்பட்டது. அடிவயிற்றில் இடது பக்கம் ஒருவித வலி தொடர்ந்து இருந்து கொண்டே இருந்தது. பொதுவாக நான் மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வதில்லை. ஆனாலும் பரிசோதனை செய்து கொள்ளலாம் என தோன்றியதால் வலி இருக்கும் இடத்தை ஸ்கேன் செய்து பார்த்தேன்.
வித்தியாசமாக எதுவும் தெரியவில்லை என்று கூறிவிட்டார்கள். உடல்நிலை பாதிப்படைய எந்த காரணமும் இருப்பதாக தெரியவில்லை. பரவச நிலையின் தாக்கத்தினால்தான் உடல் நலத்தில் இத்தகைய மாற்றம் ஏற்பட்டது போல் தோன்றியது. எனது கவனம் நான் என்ற உணர்விலேயே மையம் கொண்டிருந்ததால் பரவச நிலையும் தங்கு தடையில்லாமல் வந்து கொண்டிருந்தது. நான் உணர்வில் எனது கவனம் மையம் கொள்ளுவதை தவிர்த்து பார்த்தேன். பரவச நிலையின் வேகம் குறைய ஆரம்பித்தது. பரவச நிலையின் வீரியம் குறைய ஆரம்பித்ததும் உடல் உபாதையும் குறைய ஆரம்பித்தது. பரவச நிலையை உருவாக்குவதை விட்டுவிட்டு அதிலிருந்து விடுபடுவதற்கே முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பித்தேன். சிறிது சிறிதாக பரவச நிலை குறைந்து பரவச நிலையிலிருந்தும் விடுபட்டு விட்டேன். ஆனாலும் கூட அவ்வப்போது பரவச நிலை என்னை அறியாமலேயே ஏற்பட்டு கொண்டுதான் இருந்தது. பிராணிக் ஹீலிங் கற்றுக்கொண்டால் உடல் ஆரோக்கியத்தை சீரமைக்கலாம் என்று ஒருவர் கூற அதனையும் கற்றுக்கொண்டேன். அதன் மூலமும் விசேடமான பலன் கிடைப்பதாக தெரியவில்லை. பரவச நிலையின் பிடி முழுவதுமாக என்னை விட்டு போன பிறகுதான் எனது உடல் ஆரோக்கியம் சகஜ நிலைக்கு வர ஆரம்பித்தது. பரவச நிலையை அடைவதுதான் ஞான நிலை என்றும் ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை என்றும் எண்ணி இருந்தேன். அந்த நிலையை அடைந்த பிறகுதான் அதுவல்ல முடிந்த நிலை என தோன்றியது. நிசர்கதத்த மகாராஜ் குறிப்பிடும் போதும் தன்னை உணர்வது என்பது ஓர் அனுபவம் அல்ல என்று கூறியிருப்பார். அதனால் நமக்கு ஏற்பட்ட பரவச நிலையெல்லாம் தன்னை உணர்ந்த செல்ஃப் ரியலைசேஷன் நிலை அல்ல என்று முடிவு செய்தேன். எனக்கு மகிழ்ச்சியோ வருத்தமோ வந்தால் அது அனுபவம். அப்படி எதுவும் வராமலும் நான் இருக்கலாம் அல்லவா? அப்படி அனுபவங்களே ஏற்படாமல் நான் என்ற உணர்வுடன் இருக்கும் ஒருவித வினோதமான நிலையாக இந்த தன்னை அறிந்த நிலை இருக்கும் போல் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டேன். தேனி சுவாமியும் செத்தவனை போல் சும்மா இருப்பதுதான் அந்த நிலை என்று கூறிவிட்டார். ஞானம் என்றால் என்ன, தன்னை உணர்தல் என்றால் என்ன என்பது எனக்கு மீண்டும் குழம்ப ஆரம்பித்தது. சத்சங்கத்தில் இருப்பதனால் பரவச நிலைதான் புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருந்தது. சத்சங்கத்தை விட்டுவிடவும் மனமில்லை. சத்சங்க அன்பர்களுடன் அளவலாவிக் கொள்வது மட்டுமே அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருந்தது. பரவச நிலை அதிகமாகாமல் பார்த்து கொண்டே சத்சங்களிலும் கலந்து கொண்டு வந்தேன். தேனி சுவாமிகளும் அடிக்கடி திருச்செந்தூர் வந்து தங்கிச் செல்வார். அவர் பேசுவது ரமணர் பேசுவது போலவே இருந்ததால் தேனி சுவாமியையும் பிரபலப்படுத்தி அவருடைய கருத்துக்கள் பலரையும் சென்றடைய செய்ய வேண்டும் என எண்ணினேன். எனக்கு தெரிந்தவர்கள் பலருக்கும் அவரை அறிமுகம் செய்து வைத்தேன். அத்தியாயம் 10. ஞானியாக அனுபவங்களின் உச்ச நிலையான பரவச நிலையை அடைவதுதான் ஞான நிலை என்று எண்ணியிருந்தேன். வந்து வந்து போய்கொண்டிருந்த பரவச நிலையை நிரந்தரமாக அடைந்திட வேண்டும் என்ற கனவும் எனக்கு சாத்தியமாகிவிட்டது. முடிவான நிலையை அடைந்துவிட்ட எண்ணம் ஏற்பட்டாலும் அந்த பரவச நிலையை நிரந்தரமாக வைத்துக் கொள்ள முடியாததால் அது முடிந்த நிலையல்ல எனவும் தோன்றியது. தன்னை அறிதல் ஓர் அனுபவம் அல்ல, மெய்ப்பொருளை அனுபவமாக அறிய முடியாது என்ற நிசர்கதத்தாவின் கூற்றையும் உண்மைதான் என எடுத்துக்கொள்ள வேண்டியதாயிற்று. எனக்குள் ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்பட்டது. அது என்ன மாற்றம் என்பது எனக்கு புரியவில்லை. என்ன செய்வதன் மூலம் அது ஏற்படும் என்பதும் புரியவில்லை. எல்லாம் தெரிந்தது போலவும் இருந்தது, எதுவும் தெரியாதது போலவும் இருந்தது. எனது தாயார் நோய்வாய்ப்பட்டு காலமாகிவிட்டார். அனைத்தும் நானே. நான் எவர்களோடெல்லாம் தொடர்பு கொள்கிறேனோ அவர்களும் நானே. அனைத்தும் அனைவரும் நான் எனும் உணர்வுக்குள் அடக்கமே. இந்த கருத்து அந்த காலகட்டத்தில் இருந்ததால் அவருடைய மறைவு என்னை பாதிக்கவில்லை. மறைந்து போன அவரும் நானாகத்தானே இருக்கிறேன் என்ற உணர்வுதான் எனக்கு இருந்தது. விஜய் சிங் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வேலைக்கு சேர்ந்து விட்டான். அவன் அடிக்கடி என்னை சந்திப்பதில்லை. எப்போதாவது ஒரு முறைதான் சந்திப்பதுண்டு. இந்து முன்னணி, RSS என அவனுடைய ஈடுபாடு அதனை நோக்கி திரும்பிவிட்டது. என்னுடைய கடற்கரை சத்சங்கள் எவற்றிலும் அவன் கலந்து கொள்வதில்லை. எனக்கு போதிய அன்பர்கள் இருந்த காரணத்தினால் நானும் அவனை வரச்சொல்லி கட்டாயப்படுத்துவதில்லை. நடராஜனுக்கென தனியே ஒரு சத்சங்க கூட்டம் இருந்தது. அவர்கள் அனைவரும் ராமகிருஷ்ணர், விவேகானந்தர் ஆகியோரது வழியில் மட்டுமே தியானம் செய்பவர்களாக இருந்து வந்தார்கள்.
அவர்களில் ஒருவரான உடன்குடி சேகர் வீட்டை துறந்து திருவண்ணாமலையில் தனிமையில் தியானம் செய்து வந்தார். ஜெயப்பிரகாஷ் என்பவரும் வீட்டினரை துறந்து இமயமலையில் தியானம் செய்து வந்தார். ஒரு வருட கால தியான முயற்சிகளுக்கு பிறகு சேகர் மட்டும் வீடு திரும்பினார். என்னை சந்தித்து தியான அனுபவங்களை பரிமாறிக்கொண்டார். இதற்கு மேல் என்ன செய்வது என்று தெரியவில்லை. முடிவில்லாத பயணமாக இருக்கிறது என ஆலோசனை கேட்டார். அதே நிலையில்தான் நானும் இருந்தேன். அதனால் அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு என்னால் அவருக்கு வழிகாட்ட முடியவில்லை. அவரும் தொடர்ந்து எங்கள் சத்சங்கத்தோடு இணைந்து கொண்டார். தேனி சுவாமிகளுடைய சத்சங்க கூட்டங்களிலும் கலந்து கொண்டார். ஆனாலும் முடிவு காண முடியவில்லை. ஒரு நாள் திடீரென ரிஷிகேஷ் புறப்பட்டு சென்றார். அங்கு நந்தகுமார் என்னும் பிரம்மச்சாரி ஒருவருடன் தங்கியிருந்து அவரிடமிருந்தும் எதையோ தெரிந்து கொண்டிருக்கிறார். அங்கிருந்து அவர் எனக்கு போன் செய்தார். நான் எதற்காக முயற்சி செய்தேனோ அது ஒரு வாரத்திலேயே கிடைத்து விட்டது என்று கூறிய அவர் மேலும் கூறினார். நான் ஞானம் என்று எண்ணிக்கொண்டிருப்பதற்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, இது வேறு. அவர் என்ன கூறினார் என்பது புரியவில்லை. தெரிய வேண்டியதையெல்லாம் தெரிந்து கொண்டதாக அவர் கூறியதால் அவர் என்னதான் தெரிந்து கொண்டார் என்பதை அறியும் ஆவல் ஏற்பட்டது. அவரும் ஊருக்கு திரும்பிவிட்டார். சத்சங்க உறுப்பினர்கள் அனைவரும் அவரிடம் கேள்வி கேட்டோம். அவர் ஏதேதோ கூறினார். அவர் கூறியதில் பல ஏற்புடையதாகவும் இல்லை. சாமி ஐயா அவரிடம் கேட்டார், நீங்கள் ஓர் அழகான இளம் பெண்ணுடன் தனியான ஒரு வீட்டில் தங்க வேண்டியது ஏற்படுகிறது, நீங்கள் எவ்வாறு நடந்து கொள்வீர்கள்? அதற்கு சேகருடைய பதில், அதை அந்த கணம்தான் முடிவு செய்ய வேண்டும், முன்கூட்டியே சொல்ல முடியாது. அவருடைய பதில் எவருக்குமே திருப்தி அளிக்கவில்லை. ஆனாலும் கூட அவர் தன்னுடைய ஆன்மீக தேடுதல்களை நிறுத்திக் கொள்ளும் அளவுக்கு அப்படி என்னதான் தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிய நான் மட்டும் முயன்று வந்தேன். அவரும் நானும் கேட்டுக்கொண்டதை அடுத்து அவருக்கு உதவிய நந்தகுமார் என்பவர் தனது பயணத்தில் திருச்செந்தூரையும் இணைத்து கொண்டார். நந்தகுமாரும் அவரது நண்பரும் எனது வீட்டுக்கு வந்தார்கள். அவர்கள் தங்குவதற்கு வசதி செய்து கொடுத்தேன். பிறகு அவர்கள் காலியாக இருந்த அரங்கநாதன் வீட்டில் தங்கினார்கள். நந்தகுமார் எங்களை விட 15 வயது குறைவானவர். வெள்ளை உடையில் தலைமுடியையும் தாடியையும் நீளமாக வளர்த்திருந்தார். சுவாமி தயானந்த சரஸ்வதி சம்பந்தப்பட்ட ஆசிரமத்தில் தங்கியிருந்துள்ளார். ஒரு நாள் அவர் உண்மையை கண்டுபிடிக்கும் தீவிரத்துடன் ஓர் அறையினுள்ளே அமர்ந்திருக்கிறார். 10 நாட்கள் விடாப்பிடியாக அந்த அறைக்குள்ளேயே உட்கார்ந்திருக்கிறார். சிந்தனைகள் அனைத்தும் தாமாகவே ஏற்படுகின்றன. சிந்தனைகள்தாம் செயல்களை கொண்டு வருகின்றன. சிந்தனைகள் அனைத்துக்கும் நாம் எப்படி பொறுப்பில்லையோ அப்படியே அவற்றால் ஏற்படும் செயல்களுக்கும் நாம் பொறுப்பல்ல. அனைத்தும் தாமாகவே நடைபெறுகின்றன. இப்படி அவர் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார். இதே சிந்தனையுடன் 10 மாதங்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறார். 11வது மாதம் அவருக்குள் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்திருக்கிறது. அது முதல் அவர் தன்னை ஞானம் பெற்றவராக கூற ஆரம்பித்திருக்கிறார். நந்தகுமார் நேரில் வரும்போதும் அதே கருத்தை தான் கூறினார். அவருடைய கருத்து அவருக்கு மாற்றத்தை கொடுத்திருக்கலாம். ஆனால் அவருடைய கருத்து எங்களை மாற்றவில்லை. அவரையும் திருநெல்வேலிக்கு அழைத்துச் சென்றேன். அங்கும் சங்கரலிங்கம் வீட்டில் நந்தகுமாருடன் பல சத்சங்கள் நிகழ்ந்தன. அவர் பொய்யராக தோன்றவில்லை. ஆனாலும் அவரது கருத்துக்கள் எங்களை புரட்டி போடவில்லை. சேகரை பொறுத்தவரையில் அவர் ஏற்கனவே இத்தகைய அணுகுமுறையில்தான் இருந்தார். நான் ஒரு பஸ்ஸை பிடிப்பதாயினும் எந்த பஸ் முதலில் வருகிறதோ அதில்தான் ஏற வேண்டும் என விதிக்கப்பட்டிருப்பதாக எண்ணி அதில் ஏறிக்கொள்வேன் என அவர் தனது அணுகுமுறையை கூறுவார். அதனால் நந்தகுமாருடைய அணுகுமுறை அவருக்கு வேலை செய்தது. எனது அணுகுமுறை நமது முயற்சியை நம்புவதாக இருந்தது. ஒருமுறை நான் வாக்கிங் செல்வதற்காக கிராமத்தில் இருந்த வீட்டை விட்டு வெளியே வந்தேன். வாசலில் உள்ள ரோட்டில் ஒரு பக்கமாக சென்றால் ஊரின் வடபகுதியை நோக்கி செல்லலாம். இன்னும் ஒரு பக்கமாக சென்றால் ஊரின் தென்பகுதியை நோக்கி செல்லலாம். வடபகுதியை நோக்கி செல்லும் ரோட்டில் பூனை ஒன்று குறுக்காக சென்றது. பூனை குறுக்காக சென்றால் தடை என்று கிராமத்தில் கூறுவார்கள். அதன்படி பார்த்தால் வடபகுதிக்கு செல்லும் ரோட்டில் செல்ல வேண்டாம் என்பது சகுனம்.
தடை செய்யப்பட்டதால் அந்த பாதையிலேயே செல்வது என முடிவெடுத்து அந்த பாதையிலேயே சென்றேன். அனைத்தையும் இறைவனே நடத்துகிறான் என்ற கருத்தை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாததால் நந்தகுமார் அணுகுமுறை எனக்கு பயன்படவில்லை. சில நாட்கள் எங்களுடன் தங்கியிருந்த நந்தகுமாரும் அவரது நண்பரும் அவர்களுடைய பயணத்தை மேற்கொண்டு அங்கிருந்து போய்விட்டார்கள். விரைவில் சேகரும் எங்களிடம் விடை பெற்று சென்னையில் குடியேறிவிட்டார். அந்த சந்தர்ப்பத்தில் செல்போன் நிறுவனம் ஒன்று தங்கள் செல்போனில் ஒருவருக்கொருவர் கட்டணமில்லாமல் பேசிக் கொள்ளலாம் என ஒரு திட்டத்தை அறிவித்தனர். அத்திட்டத்தில் செல்போன் ஒன்றை வாங்கி சேகரிடம் கொடுத்திருந்தேன். தொலைபேசி மூலமாக எங்கள் உரையாடல் தொடர்ந்தது. 2006 மார்ச் மாதம் 13ஆம் தேதி மாலையில் சேகருடன் பேசிக் கொண்டிருந்தேன். இரவு 7 மணி சுமாருக்கு எனது தங்கை காயா மொழியிலிருந்து போன் செய்தாள். அவள் தரை வழி தொலைபேசியில் பேசினாள். நமது வீட்டு தோட்டத்தின் தென்மேற்கு பகுதியில் வசிப்பவர் நமது இடத்தில் கொஞ்ச இடத்தை அவருடைய இடத்தோடு சேர்த்து அடைத்து கொண்டுள்ளார். அதற்கு வேண்டிய நடவடிக்கைகளை எடுங்கள் என்று கூறினாள். எனது சகோதரி தனது பிள்ளைகளுடன் கிராமத்தில் இருந்த இடத்தில் எனது தகப்பனாருடன் வசித்து கொண்டிருந்தாள். எனது தகப்பனார் உடல் நலம் பாதிக்கப்பட்டு வீட்டுக்கும் மருத்துவமனைக்குமாக அலைந்து கொண்டிருந்ததால் எனது சகோதரி இந்த பிரச்சனையை என்னிடம் கூறினாள். சேகரை லைனில் காத்திருக்கும்படி கூறிவிட்டு நான் அவளுடைய அழைப்பில் பேசிக் கொண்டிருந்தேன். அவள் கூறிய பிரச்சனை எனது மனதில் ஒருவித டென்ஷனை தான் ஏற்படுத்தியது. பரவச நிலையை பற்றி பிடித்து கொண்டிருக்கும் காலத்தில் பரவச நிலைதான் பிரதானமாக வெளிப்பட்டு கொண்டிருக்கும். அந்நிலையில் இத்தகைய டென்ஷன்கள் ஏற்படாது. ரமணர் ஓரிடத்தில் துக்கத்தை கூட துக்கானந்தம் என்று துக்கத்தை கூட ஆனந்த உணர்வுடன் இணைத்து கூறுவார். அது எனக்கும் கூட நடந்திருந்தது. வருத்தமான சூழ்நிலை கூட ஆனந்த பரவச உணர்வைத்தான் தூண்டிவிட்டுவிடும். ஆனால் இப்போது நான் பரவச உணர்வுகளை விட்டு விலகி வந்துவிட்டபடியால் டென்ஷன் டென்ஷனாகவே இருந்தது. அது எனக்குள் வலியைத்தான் ஏற்படுத்தியதே தவிர ஆனந்த உணர்வை ஏற்படுத்தவில்லை. உதவிக்கு வராத பரவச நிலைகளை ஒதுக்கிவிட்டு நமது பிரச்சனைகளை நேருக்கு நேராகத்தான் சந்திக்க வேண்டும். மனதில் ஏற்படும் இன்ப துன்ப உணர்வுகளை பொருட்படுத்த கூடாது என முடிவெடுத்தேன். எனது 18வது வயதிலும் கிட்டத்தட்ட இந்த முடிவைத்தான் எடுத்தேன். மனதிலுள்ள இன்ப துன்பங்களை பொருட்படுத்தாது நாம் நமது முயற்சியில் மட்டும் கவனமாக இருந்து முன்னேறி செல்ல வேண்டும் என நான் சிறு வயதிலும் இப்படித்தான் முடிவெடுத்தேன். மன இயக்கத்துக்கு மன அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. அது எப்படி வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். டென்ஷன் வந்தால் கூட வந்துவிட்டு போகட்டும். இப்படி முடிவெடுத்தேன். இந்த மனநிலைக்கு வந்ததும் எனது பிரச்சனைகள் அனைத்தும் பிரச்சனைகளாக தெரியாமல் எதிர்கொள்ள வேண்டிய நிகழ்வுகளாக மட்டும் தோன்றியது. சுமைகள் அனைத்தையும் இறக்கி வைத்து விட்டது போல் தோன்றியது. செல்போனில் காத்திருந்த சேகரிடம் எனது அனுபவத்தையும் அதனால் ஏற்பட்ட மாற்றத்தையும் கூறினேன். இதுதான் ஞானம் என்று கூறினார். இதைத்தான் நாங்களும் அடைந்திருக்கிறோம் என்று அதை மேலும் உறுதிப்படுத்தினார். நானாகவும் அந்த முடிவுக்குத்தான் வந்திருந்தேன். அவரும் அதை அங்கீகரிக்கவும் நான் தெரிந்து கொண்டது சரிதான் என்ற உறுதியும் ஏற்பட்டது. ஏதோ ஒரு மாற்றம் எனக்குள் ஏற்பட்டுவிட்டது. அது என்ன மாற்றம்? இதுவரையிலும் நான் செய்து வந்த பயிற்சி முயற்சிகளுக்கும் இதுவரை நான் கற்று வந்த ஆன்மீக தத்துவங்களுக்கும் நான் பின்பற்றி வந்த மகான்களின் உபதேசங்களுக்கும் என்ன தொடர்பு? இப்படி எனக்குள் பல கேள்விகள் எழும்பின. எனக்குள் ஏற்பட்ட மாற்றத்தின் தன்மை, அதன் செயல்பாடு ஆகியவற்றை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. ஆனால் அந்நிலையில் நான் எடுத்துக்கொண்ட முடிவு வேறு விதமாக இருந்தது. மன அனுபவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணத்தினால் மன இயக்கமே சஸ்பெண்ட் செய்யப்பட்டது போன்ற ஒரு தன்மை ஏற்பட்டது. அதனை எந்த கேள்வியும் கேட்காமல் அதனை அப்படியே ஏற்றுக்கொள்வது என்றும், 6 மாத காலத்துக்கு பிறகு எனக்கு என்ன ஏற்பட்டுள்ளது என்பதை ஆய்வுக்கு எடுத்துக்கொள்வது என்றும் முடிவு செய்தேன். எனது மனது அதுவாகவே இயங்க 6 மாத காலம் அவகாசம் கொடுத்தேன். 6 மாத காலம் முடிவடைந்த நிலையில் எனது தந்தையாரும் காலமாகிவிட்டார்.
மனம் சுதந்திரமாக இயங்குவது என்றால் என்ன என்பதை அனுபவபூர்வமாகவே தெரிந்து கொள்ள 6 மாதங்களுக்கும் அதிகமாகவே கால அவகாசம் கொடுத்திருந்தேன். அதன் பிறகுதான் எனக்கு ஏற்பட்டது என்ன என்பதை ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டேன். எல்லா மகான்களும் இதைத்தான் அவர்களுக்கு தெரிந்த மொழியில் விவரித்திருந்திருக்கிறார்கள் என்பது புரிந்தது. ஏற்கனவே எல்லா விதமான தத்துவங்களையும் சத்சங்க கூட்டங்களில் உருட்டி புரட்டி எடுத்துவிட்டதால் எனது தெளிவை அனைத்தோடும் இணைத்து பார்த்து உறுதி செய்ய முடிந்தது. ஞான நிலை மிக எளிதான, இயல்பான, மிக சாதாரணமான ஒன்று என்ற தெளிவு ஏற்பட்டது. மனதில் ஏற்படும் இன்ப துன்ப அனுபவங்கள் எல்லாம் ஒரு பிரவாகத்தை போல் செயல்பட்டு ஓடி மறைவதை அனுபவபூர்வமாக பார்க்க முடிந்தது. அத்தியாயம் 11. போதகராக ஜே கிருஷ்ணமூர்த்தியை அறிமுகம் செய்து வைத்த சிற்றம்பலத்தின் தகப்பனாரும் ஆன்மீகத்தில் ஈடுபாடு கொண்டவர்தான். அவரிடம் JK நூல்களை படிக்க கொடுத்ததில் அவர் புரியவில்லை என்று கூறி JK நூல்களை படிக்க மறுத்துவிட்டார். JK-இன் கருத்துக்களை அவர் புரியும்படியாக எதையாவது எழுதி கொடுப்போம் என முடிவு செய்து அவரது கருத்துக்களை எனது மொழியில் விவரித்து ஒரு நோட்டில் எழுதினேன். ஆனால் அதை அவரிடம் கொடுக்க முடியாமல் போய்விட்டது. பிற்காலத்தில் எனது நண்பராக இருந்த கல்லூரி பேராசிரியர் ஒருவர் என்னுடைய அந்த நோட்டை எப்போதும் தன் வசமே வைத்திருப்பார். அதிலுள்ள கருத்துக்களை மேடைகளில் பேசி பாராட்டுகளை பெறுவார். அந்த கருத்துக்களை நூலாக போடலாம் என முடிவு செய்து ஆன்மஞான ரகசியம் என்ற பெயரில் முழு நூலாக எழுதினேன். சென்னையிலிருந்த மணிமேகலை பிரசுரத்தார் எனது முதல் நூலை பிரசுரித்தனர். அதன் பிறகு JK-னுடைய கருத்துகள், தேனி சுவாமிகளின் கருத்துகள் ஆகியவற்றோடு எனது அனுபவங்களையும் இணைத்து அனுஷ்டான ஆன்மீகம் என்ற எனது 2வது நூலை எழுதினேன். அதனை ஆனந்தராயன் நடத்திய அச்சகத்தில் அச்சிட்டு வெளியிட்டோம். 2006 எனக்கு ஏற்பட்ட தெளிவுக்கு பிறகு 6 மாதம் கழித்து எனது தெளிவை ஆங்கில நூலாக தயாரித்தேன். டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் என பெயர் கொடுத்தேன். எனது கருத்துக்களை சொற்பொழிவாகவும் கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். எனது முதல் நூலான ஆன்மஞான ரகசியத்தை படித்து என்னுடன் தொடர்பு கொண்ட கோயம்புத்தூர் பெர்னாட்ஷா என்பவரிடம் ஆலோசனை கேட்டேன். அவருடைய நண்பரான மாசிலாமணி என்பவர் மூலம் எனது சொற்பொழிவுக்கு ஏற்பாடு செய்து ஆர்வம் உள்ளவர்களையும் திரட்டினார். JK முடித்த பணியை அவருடைய வாரிசாக இருந்து மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதே எனது விருப்பமாக இருந்தது. JK தனது வாழ்வில் நிகழ்த்திய கடைசி சொற்பொழிவை சென்னையில் நிகழ்த்தினார். திட்டமிட்டபடி அந்த சொற்பொழிவுக்கு பிறகும் அவருக்கு 2 கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு அறிவிக்கப்பட்டிருந்தன. ஆனால் அவருடைய உடல் நலம் பாதிக்கப்பட்டிருந்ததால் அவருடைய கடைசி 2 கூட்டங்கள் ரத்து செய்யப்பட்டு விட்டன. அதனால் அவர் தனது கடைசி பேச்சை ஆரம்பிக்கும் போது, "திஸ் இஸ் மை லாஸ்ட் டாக் ஐ சப்போஸ்" என்று இரு பொருள் பட கூறி ஆரம்பித்தார். இந்த வருட நிகழ்வில் இது கடைசி சொற்பொழிவு என்றும் அவருடைய வாழ்வில் இதுவே கடைசி சொற்பொழிவு என்றும் அவர் அறிவித்தது போல் இருந்தது. அதனால் கூட்டத்திற்கு வந்த பல பெண்கள் கண்ணீர் விட ஆரம்பித்து விட்டார்கள். இது என்னுடைய கடைசி சொற்பொழிவு என JK தனது கடைசி கூட்டத்தில் கூறியிருந்ததால் அதன் தொடர்ச்சியாக இது எனது முதல் சொற்பொழிவு என கூறி எனது உரையை எனது 1வது கூட்டத்தில் ஆரம்பிக்க வேண்டும் என முடிவெடுத்திருந்தேன். அதுபோல் கோவையில் அமைந்த எனது முதற் கூட்டத்தில் எனது உரையை துவங்க மைக்கை பிடித்து கொண்டு, "இதுதான் எனது முதற் சொற்பொழிவு" என கூறியதுதான் தாமதம். படார் என்ற சப்தத்துடன் மின்சாரம் துண்டிக்கப்பட்டு விட்டது. அதிர்ச்சி அடைந்த நான் எனது இருக்கைக்கு திரும்பினேன். அரை மணி நேரத்துக்கு பிறகு மின்சாரம் திரும்பியதும் எனது உரையை தொடர்ந்தேன். எனது கருத்துக்களை கூட்டத்தினர் ஏற்றுக்கொண்டனர். ஆனாலும் நான் எதிர்பார்த்த மாற்றத்தை அது அவர்களிடம் ஏற்படுத்தவில்லை. கூட்டம் முடிந்த பிறகும் எனது கருத்தால் ஈர்க்கப்பட்டவர்கள் என்னை தேடி வருவார்கள் என எதிர்பார்த்தேன். அதற்காகவே மேலும் 2 நாட்கள் கோவையில் தங்கியிருப்பதாக முடிவு செய்திருந்தேன். ஆனால் எவருமே என்னை கண்டு கொள்ளவில்லை. கோவையிலிருந்து ஊருக்கு திரும்பும் வழியில் திண்டுக்கல் பாதையாக பயணம் செய்தோம். திண்டுக்கல்லில் ஏற்கனவே அறிமுகமாகி இருந்த ஜெயகோபால் என்பவர் புத்தக விற்பனை நிலையம் ஒன்றை வைத்திருந்தார். அவரிடம் டோன்ட் டிலே என்லைட்டன்மெண்ட் எனும் ஆங்கில நூற்பிரதிகளை கொடுத்து விற்பனை செய்யுமாறு கூறினேன்.
தனக்கு தெரிந்த சிந்தனையாளர்களுக்கெல்லாம் அவர் அந்த நூலை கொடுத்தார். அதனை படித்த ஹோமியோ டாக்டர் சரவணகுமார் என்பவர் என்னை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு தான் பலன் அடைந்த விவரத்தை கூறினார். அவரும் அவருடைய நண்பரான ஹோமியோபதி டாக்டர் கைலாசமும் சேலத்தில் சத்சங்க கூட்டம் ஒன்றுக்கு ஏற்பாடு செய்தார்கள். சுமார் 30 அன்பர்கள் கலந்து கொண்டனர். அனைவரும் பலவிதமான கேள்விகள் கேட்டு அந்த கூட்டத்தை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றினர். அந்த கூட்டத்துக்கு பிறகு டாக்டர் சரவணகுமார் மட்டும் தினமும் போனில் பேசினார். டாக்டர் கைலாசத்துடன் நானே போன் செய்து அவரது நிலையை விசாரித்தேன். அவர், உங்கள் கெமிஸ்ட்ரியை தான் பரிசோதித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூறினார். நான் எழுதிய ஆங்கில நூலை நானே தமிழில் ஞான விடுதலை என்ற பெயரில் எழுதி முடித்திருந்தேன். எனது பழைய சத்சங்க நண்பர்கள் என்னுடைய புதிய கருத்துக்கள் பற்றி விமர்சனம் செய்தார்கள். உங்களது கருத்துக்கள் ஆன்மீகமாக தோன்றவில்லை. கடவுளை பற்றி நீங்கள் எதுவுமே கூறவில்லை. சாஸ்திரங்களையும் மேற்கோள்கள் காட்டவில்லை. உங்களுடைய கருத்துக்கள் மனோ தத்துவமாக மட்டுமே உள்ளன. அவர்களுடைய கருத்தையும் ஏற்றுக்கொண்டு முழுக்க முழுக்க மனோவியல் கருத்துக்களை மட்டுமே கூறுவதாக கவலைகளுக்கெல்லாம் தீர்வு எனும் புதிய நூல் ஒன்றையும் எழுதினேன். இவற்றையெல்லாம் திண்டுக்கல் ஜெயகோபால் முன்னின்று வெளிவர உதவி செய்தார். டாக்டர் கைலாசம் வீட்டில் நடந்த கூட்டங்களின் மூலம் ஜீவமணி, சரவணன் ஆகியோர் அறிமுகமானார்கள். சேலத்தில் கவலைகளுக்கெல்லாம் தீர்வு என்னும் நூல் வெளியீட்டு விழாவை ஒரு திருமண மண்டபத்தில் ஏற்பாடு செய்திருந்தார்கள். பார்வையாளராக பங்கேற்ற எனது மனைவியும் அன்றுதான் முதன் முதலாக எனது சொற்பொழிவை கேட்டார். எனது கருத்துக்கள் அவளுக்கும் பிடிக்க ஆரம்பித்தது. எனது வழக்கறிஞர் தொழிலும் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. நான் பங்கேற்கும் கூட்டங்கள் சேலம், மதுரை, கோவை, சென்னை, திருப்பூர், தஞ்சாவூர், திருச்சி என பல ஊர்களில் நடைபெற்றன. எனது மகனுக்கும் 2006 முன்பே திருமணமாகி அவன் தனது மனைவியுடன் திருநெல்வேலி, தூத்துக்குடி என தனது வழக்கறிஞர் தொழிலை பார்த்து வந்தான். எனது மருமகள் கவிதா பிரியதர்ஷினியும் வழக்கறிஞராகவே இருந்தாள். நானும் எனது வழக்கறிஞர் தொழிலை குறைத்து கொண்டு முழுநேர ஆன்மீகத்துக்கு வந்துவிட முடிவு செய்தேன். திருவண்ணாமலையில் வரும் பக்தர்களுக்கும் வெளிநாட்டவர்களுக்கும் நமது கருத்துக்களை தெரிவிப்போம் என முடிவு செய்து திருவண்ணாமலை சேஷாத்ரி சுவாமிகள் ஆசிரமத்தில் பொதுக்கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்தோம். திருவண்ணாமலையில் நமக்கென அன்பர்கள் எவரும் இல்லை. சேலத்தில் உள்ளவர்கள்தான் அங்கு சென்று கூட்டத்துக்கு ஏற்பாடு செய்து விளம்பரம் கொடுத்திருந்தார்கள். மற்ற ஊர்களில் கூட்டங்களை ஏற்பாடு செய்யும் போது ஏற்பாடு செய்பவர்களே தங்களுக்கு வேண்டியவர்களை எல்லாம் அழைத்து வருவார்கள். திருவண்ணாமலையில் வசிக்கும் எவரும் கூட்டத்தை ஏற்பாடு செய்தவர்களுக்கு வேண்டியவர்களாக இல்லை. ஆகவே கூட்டத்துக்கு அன்பர்கள் வருவார்களா என்பது சந்தேகமாக இருந்தது. அதனால் நாங்கள் மீட்டிங் ஹாலை வாடகைக்கு எடுக்காமல் நாங்கள் தங்கி இருப்பதற்கு மட்டும் 2 பெரிய அறைகளை வாடகைக்கு எடுத்திருந்தோம். கூட்டம் அறிவிக்கப்பட்ட நேரத்தை ஒட்டி 4-5 பேர்கள் மட்டும் வந்திருந்தார்கள். அவர்களை எங்கள் அறைக்கே கூப்பிட்டு பேசிக் கொண்டிருந்தோம். நேரம் ஆக ஆக கூட்டத்துக்கு வருபவர்களின் எண்ணிக்கை கூடுவதற்கு ஆரம்பித்ததால் அறைக்கு வெளியிலுள்ள வராண்டாவில் கூட்டத்தை நடத்த ஆரம்பித்தோம். மீண்டும் வருபவர்களுடைய எண்ணிக்கை அதிகரித்ததால் அங்கும் இடம் போதவில்லை. 25 நபர்களுக்கு அதிகமாக இருந்ததால் மீட்டிங் ஹாலை வாடகைக்கு எடுத்தோம். மைக் வேண்டுமா என்று கேட்டார்கள். 25 நபர்களுக்கு மைக் எதற்கு என கூறி மைக் வேண்டாம் என்றோம். ஆனால் கூட்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கூடி 70 அதிகமாகிவிட்டது. கீழே அமர்ந்து பேசிய நான் மேடையிலேறி பேச வேண்டியதாகி விட்டது. மைக்கும் தேவைப்பட்டதால் அதனையும் எடுத்துக்கொண்டோம். அந்த கூட்டத்தில் தமிழ் தெரியாத பிற மாநிலத்தவர்களும் வெளிநாட்டவர்களும் வந்திருந்தார்கள். அதனால் அவர்களுக்காக தமிழ் சொற்பொழிவுக்கு பிறகு ஆங்கிலத்திலும் சொற்பொழிவு ஒன்றை ஆற்றினேன். டிசம்பர் ஜனவரி மாதங்களில் திருவண்ணாமலைக்கு வெளிநாட்டவர்கள் பலர் வருவதாகவும் அந்த நேரம் அவர்களுக்கும் கருத்துக்களை கூறலாம் என பலரும் ஆலோசனை வழங்கினார்கள். ஆகவே 2010 வருடம் டிசம்பரிலும் 2011 ஜனவரியிலும் திருவண்ணாமலையில் 2 காலம் தங்கி இருக்க முடிவு செய்து வாடகைக்கு வீடு பார்த்தோம்.
இரண்டு மாதங்களுக்கென வாடகைக்கு கிடைக்கவில்லை. ஒரு வருடத்துக்கு மொத்த வாடகையை செலுத்திவிட வேண்டும் என்றும், இடையில் காலி செய்தாலும் ஒரு வருடத்துக்கு செலுத்தப்பட்ட வாடகையில் திரும்ப எதையும் தரமாட்டார்கள் என்றும் கூறப்பட்டது. நாங்களும் ஒரு வருடம் திருவண்ணாமலையில் குடியிருந்து கொள்ளலாம் என முடிவு செய்தோம். என்னிடம் இருந்த வழக்குகளை வழக்கறிஞர் பலரிடமும் பிரித்து கொடுத்து விட்டு திருவண்ணாமலையில் குடியேற தயாரானேன். 15 நாள்தான் என்று மனைவியுடன் கூறினேன். நானும் மனைவியுமாக 2010 டிசம்பர் 18 திருவண்ணாமலையில் குடியேறினோம். திருப்பூரை சேர்ந்த கதிரவனும் அவரது சகோதரியும் எங்களோடு தங்கி எங்களுக்கு உதவினார்கள். ஒரு வருடம் முடிந்ததும் அதோடு சேர்த்து மேலும் 3 மாதங்களுக்கு அதே வீட்டில் தங்கினோம். வருடத்துக்கு ஒரு ஊரில் தங்குவது என முடிவு செய்தோம். அடுத்ததாக சென்னையை தேர்வு செய்து 2011 மார்ச் மாதத்தில் சென்னை ஜாஃபர்கான் பேட்டையில் குடியேறினோம். செலவுகள் அனைத்தையும் ஜீவமணி சரவணன் ஆகிய இருவருமே ஏற்றுக்கொண்டார்கள். புதிய நூல்களை தமிழிலும் ஆங்கிலத்திலும் வெளியிட்டோம். அதற்கான செலவுகளையும் அவர்களே ஏற்றுக்கொண்டார்கள். சென்னையை முடித்துவிட்டு அடுத்த ஒரு வருடத்துக்கு பெங்களூரில் குடியிருப்பது என முடிவு செய்தோம். சென்னை 52 இருக்கும் சுகுமார் லில்லி தம்பதியினர் மேலும் ஒரு வருடம் சென்னையில் தங்க வேண்டும் என்றும், எங்களுக்கு தனியே வீடு ஒன்றை அமைத்து தருவதாகவும் கேட்டுக்கொண்டார்கள். குடியிருக்க வீடு ஒன்றையும் மீட்டிங் ஹால் ஒன்றையும் அமைத்து கொடுத்தார்கள். அங்கே தொடர்ந்து தங்கினோம். பெரிதாக செலவு செய்திருந்தார்கள். தங்கள் குடும்பத்தில் ஒருவராக எங்களை பார்த்து கொண்டார்கள். அதனால் உடனடியாக அதனை காலி செய்து கொடுக்க மனமில்லாமல் 2014 வரை அங்கேயே தங்கிவிட்டோம். 2015 பெங்களூரில் ஒரு வருடம் தங்கலாம் என முடிவு செய்து வீடு பார்த்து முன் பணமும் கொடுத்து விட்டோம். ஆனால் எதிர்பாராத நிலையில் மனைவிக்கு நோய் ஏற்பட்டு 2015 பிப்ரவரியில் அவர் காலமாகிவிட்டார். நான் மட்டும் பெங்களூர் சென்று சில மாதங்கள் தங்கியிருந்தேன். டாக்டர் கைலாசம் வீடும் அருகில் இருந்ததால் அவர் வீட்டிலேயே உணவை எடுத்துக்கொண்டேன். மகனும் மருமகளும் பேறு காலத்துக்காக சென்னையில் வீடு எடுத்து தங்கியிருந்தார்கள். 52 வீட்டை காலி செய்து கொடுத்துவிட்டு மகனுடன் தங்கிவிட்டேன். நான் நிரந்தரமாக தங்குவதற்கும் தேடி வரும் அன்பர்களை தங்க வைப்பதற்கும் வசதியான வீடு ஒன்று தேவைப்பட்டது. சேலம் பெரிய கவுண்டாபுரத்தில் இருக்கும் ஜீவமணி சரவணன் மலை தோட்டத்தில் ஸ்ரீ பகவத் பவன் என்ற பெயரில் வீடு ஆசிரமம் ஒன்றை அன்பர்களுடைய உதவியில் அமைத்தோம். அந்த இல்லத்தையே எனது நிரந்தர குடியிருப்பாக வைத்திருக்கிறேன். ஞான முகாம் என்ற பெயரில் பல ஊர்களிலும் முகாம் நடத்தி வருகிறோம். என்னுடன் தொடர்பில் இருக்கும் அன்பர் ஒருவர் என்னை பற்றிய ஒரு கருத்தை கூறினார். ஆரம்ப காலத்தில் நீங்கள் பேசும்போது ஞானத்தை பற்றி பலவிதமான கருத்துகள் உள்ளன. என்னை பொறுத்தவரையிலும் இதுதான் ஞானம் என்று கூறுவீர்கள். ஆனால் இப்போது நீங்கள் ஆணித்தரமாக பேசுகிறீர்கள். ஞானம் என்றால் இதுதான் ஞானம், மற்ற விளக்கங்கள் எல்லாம் சரியான விளக்கமல்ல என்று தீர்மானமாக கூறிவிடுகிறீர்கள். முன்பெனக்கு ஏன் இப்படி என்னை பொறுத்தவரையில் இதுதான் ஞானம் என்று கூறுகிறார்? அப்படியானால் எதுதான் உண்மையான ஞானம் என்ற கேள்வி இருந்து கொண்டே இருந்தது. இப்பொழுது நீங்களும் முடிவாக கூறிவிட்டீர்கள். அதை எடுத்துக்கொள்ள எங்களுக்கும் எளிதாக உள்ளது. இப்படி அவர் கூறினார். அன்பர்கள் பலரும் சுதந்திரமான நிலையில் கேள்விகளை கேட்பதால் அதற்கான பதில்களை கொடுப்பதன் மூலம் எனக்கென தனியானதொரு மொழி உருவாகிவிட்டது. எல்லா ஞானிகளும் அடைந்த ஞானம் ஒன்றாகவே இருந்த போதிலும் அதை அவர்கள் வெளிப்படுத்தியதில் பலவிதமான அணுகுமுறைகள் உருவாகிவிட்டன. தாங்கள் பெற்ற தெளிவை மற்றவர்களும் அடைய வேண்டும் என்ற நோக்கத்தில்தான் ஒவ்வொருவரும் விளக்கம் அளிக்கின்றனர். குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று எவரும் முயலவில்லை. ஆனாலும் குழம்பிக் கொள்ளும் வகையில் அவை அமைந்திருந்த காரணத்தினால்தான் எனது தெளிவுக்கு 40 வருட கால போராட்டம் ஏற்பட்டுவிட்டது. நாமும் அப்படி குழப்பக்கூடாது என முடிவு செய்து என்னால் முடிந்தவரை எனது அனுபவத்தையும் ஆய்வையும் பொறுத்து என்னை அணுகுபவர்களுக்கு எனது மொழியில் விளக்கங்களை கொடுத்து வருகிறேன். இதைவிடவும் எளிமையான தேவையான விளக்கங்களை எனக்கு பின்னால் வருபவர்கள் கூட கொடுக்கலாம். அத்தியாயம் 12. சமுதாய ஆர்வலராக. சமுதாய சேவகனாக வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் ஆன்மீக உலகினில் அடியெடுத்து வைத்திருந்தேன்.
ஆன்மீக கருத்துக்களை நான் குழப்பிக் கொண்டு ஆன்மீகத்தையே ஆழம் காண முடியாத ஒரு கடலாகவே கருதி கொண்டிருந்தேன். இன்னும் பலர் அந்த கருத்துடன் தான் இருக்கின்றனர். உண்மையை புரிந்து கொண்ட பிறகு அது நமது தேவைக்கு பயன்படும் குழாய் தண்ணீராக மாறிவிட்டது. ஆனால் சமுதாய நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து வந்ததே எனது பயணத்தின் அடிப்படையாக இருந்த காரணத்தினால் எனது கண்களுக்கு சமுதாயத்தின் அவலங்கள் தான் பெரிதாக தெரிந்து கொண்டிருக்கின்றன. இவற்றையெல்லாம் இருந்துவிட்டு போகட்டும் என விட்டுவிட்டு நமது வாழ்க்கை வசதிகளை மட்டும் பார்ப்பதா? இந்த அவலங்களையெல்லாம் எவ்வாறு அணுகுவது? அதனால் ஏற்பட்ட எனது சிந்தனைகளை தொகுத்து ஸ்ரீ பகவத் பாதே என்ற பெயரில் நூலாக வெளியிட்டுள்ளோம். அது சம்பந்தமான எங்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன என்பதை இன்னும் சில நாட்களில் ஆய்வுக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறோம். வழக்கறிஞராக நான் பணியாற்றிய பொழுது அன்னதானம் மீது எனக்கு மிகுந்த ஆர்வம் இருந்தது. எனது பொறுப்பில் இருந்த சத்ரு சங்காரமூர்த்தி ஆலயத்தில் தினமும் அன்னதானம் செய்து வந்தோம். சில நாட்களில் அதிக நபர்களுக்கும் சில நாட்களில் குறைவான நபர்களுக்கும் அன்னதானம் வழங்கி வந்தோம். ஒருமுறை பெரிய அளவில் அன்னதானம் நடக்கும் போது திருச்செந்தூர் முருகன் கோவில் வளாகத்தில் அமர்ந்திருந்த துறவிகளை அன்னதானத்துக்கு அழைக்க ஏற்பாடு செய்தேன். அழைக்க போனவர் திரும்பி வந்தார். அவர் தன்னுடன் எவரையும் அழைத்து வரவில்லை. விபரம் கேட்டேன். காவி உடுத்து யாசகம் வாங்கி கொண்டிருக்கும் அவர்கள் அன்னதானத்துக்கு வர நிபந்தனை போடுகிறார்கள். இலைக்கு 100 ரூபாய் தட்சணை வைக்க வேண்டும். உணவை சாப்பிட சொல்லி வற்புறுத்த கூடாது. முடிந்தால் சாப்பிடுவோம் அல்லது இலையோடு எடுத்து சென்று விடுவோம் என்று கூறுகிறார்கள். அதனால் எவரையும் கூட்டி வர முடியவில்லை என்று அவர் விளக்கம் கொடுத்தார். முருகன் கோவிலில் பச்சரிசியில் தயாரித்த உண்டக்கட்டி என்னும் சாதத்தை வழங்குவார்கள். பிச்சை எடுப்பவர்கள் அங்கு வரும் பக்தர்களிடம் பசியாக இருக்கிறது, உண்டக்கட்டி வாங்கி கொடுங்கள் என்று கூறுவார்கள். பக்தர்களும் காசு கொடுத்து உண்டக்கட்டியை வாங்கி கொடுப்பார்கள். அவர்கள் அங்கிருந்து போனதும் அந்த உண்டக்கட்டியை திரும்ப ஒப்படைத்து பாதி பணத்தை வாங்கிக் கொள்வார்கள். இப்படி ஒவ்வொரு உண்டக்கட்டியும் பலமுறை மீண்டும் மீண்டும் விற்பனை ஆகும். கடைசியில் அந்த உண்டக்கட்டியை எவருமே வாங்கி சாப்பிட மாட்டார்கள். மாடு வளர்ப்பவர்கள் இலவசமாகவே அதனை தங்கள் மாடுகளுக்கு வாங்கி சென்று விடுவார்கள். இதையெல்லாம் பார்த்த நிலையில் அன்னதானம் செய்வதில் உள்ள ஆர்வம் எனக்கு போய்விட்டது. எவருக்கு தேவையோ அவருக்கு கொடுப்பது சிறப்பு. நாம் சொகுசான காரில் பயணம் செய்கிறோம். சில வேளைகளில் நமது வண்டி சிக்னலில் நிற்க வேண்டியது ஏற்படுகிறது. அப்போது சில பெண்கள் நல்ல வெயிலில் கை குழந்தையுடன் கை நீட்டி பிச்சை எடுத்தவாறே நமது வண்டியை அணுகுவார்கள். இவர்களுக்கு நாம் உதவ வேண்டாமா? இதை பற்றி வலைத்தளங்களில் விபரீதமான செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்த பெண்கள் வைத்திருக்கும் குழந்தைகளை பாருங்கள். அது எப்போதும் தூங்கிக் கொண்டே இருக்கும். அது அவர்களுடைய சொந்த குழந்தையாக கூட இருக்காது. மதுவையோ அல்லது மயக்க மருந்தையோ கொடுத்து குழந்தையை தூங்க வைத்துவிட்டு அவர்கள் இப்படி பிச்சை எடுக்கிறார்கள். இது உண்மையாக கூட இருக்கலாம். அவர்களுக்கு பிச்சை இடுவது சரியா? ஆனாலும் கூட அவர்கள் இப்படி பிச்சை எடுத்து ஏமாற்றி பிழைக்க வேண்டிய சூழ்நிலையை நாம் மாற்ற வேண்டாமா? ஏசி ரூமில் பஞ்சு மெத்தையில் சுகமான தூக்கத்தை மேற்கொள்கிறோம். நகரங்களிலுள்ள பிளாட்பாரத்தையே உறைவிடமாக கொண்டு வெயிலிலும் மழையிலும் எத்தனை பேர் வாழ்கிறார்கள்? அவர்களுக்கெல்லாம் நம்மால் என்ன செய்ய முடிந்தது? அதை செய்யும் அதிகாரம் எனக்கு இல்லை என்று கூறி நாம் ஒதுங்கிக் கொள்ள வேண்டுமா? ஆன்மீகத்தை பொறுத்தவரையில் எனது தனிப்பட்ட பயணம் எனக்குள் முடிந்து போய் விட்டது. ஆனால் சமுதாய மாற்றத்துக்கான எனது பயணம் இன்னும் முடிவடையவில்லை. அது ஒரு தொடர்கதையாகவே தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அத்தியாயம் 13. எனக்கு பின்னால். எனக்கு பின்னால் என்ன என்ன நடக்க வேண்டும் என கட்டளை பிறப்பிப்பதற்கு நான் தயாராக இல்லை. சாத்தியமானதை செய்யலாம், சாத்தியமில்லாததை செய்ய முடியாது. இருந்தாலும் எனது தரப்பில் எனது ஆலோசனையை வழங்குவதும் எனது கடமைகளுள் ஒன்றேயாகும். நமது அணுகுமுறைக்கென தனியான வார்த்தை பிரயோகம் மொழி ஏற்பட்டுவிட்டது. தனி ஒருவருக்கு தேவையான அனைத்து அம்சங்களும் கொடுக்கப்பட்டு விட்டன. இதனால் நமது அணுகுமுறையை மட்டுமே தனியொரு மதமாக்கும் அனைத்து அம்சங்களும் இங்குள்ளன. அப்படி நமது அணுகுமுறையை தனியொரு மதமாக்குவது சரியானதா?
தற்போது சில நாட்களுக்கு முன்னால் திருக்கார்த்திகை உற்சவம் நடைபெற்றது. வீடுகளில் வாசல்களில் பலவிதமான அகல் விளக்குகளை ஏற்றி வைத்திருந்தனர். ஒவ்வொரு தெருவினில் நுழையும் போதும் மங்களகரமான ஒரு தோற்றம் ஏற்பட்டிருந்தது. மக்கள் அனைவரும் மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார்கள். இதை போன்று நமது மகிழ்ச்சியை பலருடனும் பகிர்ந்து கொள்ளும் கொண்டாட்டங்கள் அனைத்து மதங்களிலுமே உள்ளன. இது மிகவும் அழகாகவே உள்ளது. ஆனால் இதே மதத்தின் பெயரால் ஒருவரை ஒருவர் வேட்டையாடி கொன்று சிலர் கோர தாண்டவம் ஆடும் அளவுக்கு போய்விடுகிறார்கள். இதனை பார்த்து அருவறுப்படைந்து முகத்தை சுழித்துக் கொள்ளவும் வேண்டியுள்ளது. மதங்கள் அனைத்தும் நல்ல நோக்கத்துக்காகவே ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் வன்முறை என்பதும் நிழலாகவே பின்தொடர்ந்து விடுகிறது. அதனால் நமது கருத்துக்களை வைத்து புதியதொரு மதத்தை எவரும் உருவாக்க வேண்டாம் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள். அதே நேரம் அனைத்து மதத்தவரும் கலந்து கொள்ளும் வகையில் நினைவிடம் எதையாவது உருவாக்குவதில் தவறு கிடையாது. நான் PUC வகுப்பு படிக்கும் போது ஹாஸ்டலில் தங்கியிருந்தேன். மாலையில் நண்பர்களுடன் வெளியே செல்லும் போது ஏதாவது செலவுகள் ஏற்பட்டுவிடும். நண்பர்கள் நமக்காக செலவு செய்யும் போது நாமும் அவர்களுக்காக செலவிட வேண்டியது வரும். அதனால் தகப்பனார் கை செலவுக்காக அனுப்பி வைத்த பணம் விரைவாக காலியாகிவிடும். எனக்கு தெரிந்த பக்கத்து ஊர் மாணவர் ஒருவரும் கைமாற்று என்று கேட்டு என்னிடம் பணம் வாங்கி சென்று விடுவார். நெருங்கி பழகுபவர்கள் இப்படி பணம் கேட்டால் இல்லை என்று கூற மனம் வராது. கொடுத்த பணம் திரும்பவும் வராது. பணம் காலியான நிலையில் நானே மற்ற நண்பர்களிடம் கடன் வாங்க நேரிடும். அடுத்த மாதம் தந்தையிடமிருந்து மணி ஆர்டர் வரும்போது அந்த பணம் கடன் அடைக்கவே சரியாக இருக்கும். கடனை அடைத்துவிட்டு புதிதாக கடன் வாங்குவதை விட ஏற்கனவே வைத்திருக்கும் கடனை அப்படியே வைத்திருக்கவே எண்ணுவேன். ஆனால் எனக்கு மணி ஆர்டர் வந்தது எனக்கு கடன் கொடுத்தவர்களுக்கு தெரிந்துவிடும். அவர்கள் தங்கள் கடனை என்னிடம் வசூலித்துவிட்டு என்னை வெறுங்கையனாக ஆக்கிவிடுவார்கள். மீண்டும் செலவுக்காக நண்பர்களிடம் கையேந்த வேண்டிய நிலை ஏற்பட்டுவிடும். இந்த நிலை எனக்கு பிடிக்காததால் தான் பிற்காலத்தில் கடன் வாங்கும் பழக்கம் இல்லாமல் பார்த்து கொண்டேன். ஒருமுறை கோயம்புத்தூர் ஆனைக்கட்டி அருகிலுள்ள ஆனந்தகுமாருடைய சத் தரிசன கட்டிடத்தில் எனது நிகழ்ச்சிகள் நடைபெற்று கொண்டிருந்தன. அப்போது எனது செல்போன் சிம் கார்டுக்கு சேலம் ஜீவமணி அதிகமான தொகைக்கு நான் கேட்காமலேயே ரீசார்ஜ் செய்திருந்தார். திடீரென சிம் கார்டின் பேலன்ஸ் கூடியதால் விசாரித்து ஜீவமணிதான் பணம் போட்டு ரீசார்ஜ் செய்திருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டேன். அந்த சந்தர்ப்பத்தில் அவருடன் நான் அவ்வளவாக நெருங்கி பழகி இருக்கவில்லை. அதனால் அவர் எனக்காக பணம் போட்டது எனக்கு சற்று வருத்தத்தையே கொடுத்தது. நான் சொல்லாமல் இப்படியெல்லாம் செய்ய வேண்டாம் என்று அவரிடம் வேண்டிக் கொண்டேன். ஆனால் பின்னாளில் அவருடனும் சேலம் சரவணனுடனும் நெருங்கி பழகும் வாய்ப்பு கிடைத்தது. நானும் எனது வழக்கறிஞர் தொழிலை விட்டுவிட்டு முழுமையாக ஆன்மீக பணிகளில் இறங்கி திருவண்ணாமலையில் நிரந்தரமாக குடியேறிவிட்டேன். ஜீவமணியும் சரவணனும் அனைத்து செலவுகளையும் முழுமையாக ஏற்றுக்கொண்டார்கள். நானும் அவர்களிடம் பணத்தை கேட்டு பெறும் அளவுக்கு முன்னேறிவிட்டேன். ஜீவமணியிடம் ஒரு தகப்பனாரை போன்ற அனுசரணையும் சரவணனிடம் ஒரு தாயிடம் கிடைக்கக்கூடிய பரிவும் காண கிடைத்தன. அதனால் அவர்களிடம் பணத்தை பெறுவதில் உள்ள தயக்கம் குறைந்துவிட்டது. மனைவி மருத்துவமனையில் சிகிச்சை பெறும் போதும் அவர்கள் லட்சக்கணக்கில் செலவிட்டார்கள். அவர்களுடைய செலவுகளை குறைக்கும் வகையில் நன்கொடைகளை பெற்றுக் கொள்ளும் பழக்கமும் எனக்கு ஏற்பட்டது. தற்போது பகவத் பவன் என்னும் இல்லம் உருவாகி அது ஒரு குட்டி ஆசிரமமாக செயல்பட்டு வருகிறது. பகவத் மிஷன் என்ற பெயரிலும் நிறுவனர்கள் புரவலர்கள் என்ற பெயரிலும் தனிப்பட்ட முறையிலும் பலர் நன்கொடைகளை வாரி வழங்கி வருகிறார்கள். செயலளவில் சிலர் உதவி வருகிறார்கள். திரும்ப கிடைக்கும் என்ற நோக்கில் எவரும் நன்கொடைகளை வழங்கி இருக்கவில்லை. ஆனாலும் கூட நான் அனைவருக்கும் கடன்பட்டவனாகவே என்னை கருதி கொண்டிருக்கிறேன். கடனாளியாக இருப்பதில் நான் கல்லூரியில் படிக்கும் போது வேதனை உணர்வையே அனுபவித்தேன். ஆனால் இப்போது அனைவரும் மனமுவந்து கொடுக்கும் காரணத்தினால் என்னை கடனாளியாக கருதுவதில் ஒருவித மகிழ்ச்சியே ஏற்படுகிறது. அதனால் எனக்கு இப்படி ஒரு எண்ணம் இருந்து வருகிறது. நமது மிஷனுக்கு தாராளமான வருவாய் வந்திடும் பட்சத்தில் நமக்கு உதவி புரிந்தவர்களுக்கெல்லாம் பல மடங்காக திரும்ப அளிக்க வேண்டும். அப்படி அவர்கள் எதையாவது திரும்ப பெற நேர்ந்தால் அதனை அவமரியாதையாக எடுத்துக்கொள்ள கூடாது.
மற்றும் சில விவரங்களை இந்நூலின் இணைப்புகளில் கூறியுள்ளேன். நமது கருத்துகளினால் பலனடைந்தவர்கள் தங்களால் முடிந்தவரையில் தங்களது தெளிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ள வேண்டுகிறேன். நான் உங்களிடம் அறிமுகம் ஆவதற்கு முன்னால் எனது வாழ்க்கை எவ்வாறு அமைந்திருந்தது என்பதை நானாகத்தான் கூறியாக வேண்டும். இப்போது நான் அனைவருக்கும் அறிமுகமாகிவிட்டேன். அனைவருடன் தான் எனது பயணம் நடந்து கொண்டிருக்கிறது. நமது பொதுவான பயணத்தை பற்றி தனியாக நான் எதுவும் கூற தேவையில்லை. நமது பயணத்தை மட்டும் தொடர்வோமாக.